மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன். கடந்த சில மாதங்களாக நாம் எந்த ஒரு ரெக்கார்டட் பண்ண ஒரு பதிவும் போடவில்லை. ஏனென்றால் இந்த எல்லாம் சிவமயம் என்ற இந்த சேனலில் நம்ம டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி பல விஷயங்களை பற்றி நான் பேசி கொண்டு வந்தேன். அதை ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடிய ஒரு அப்லோடு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் டைரக்டு பேசுகிறதுக்குன்னு வாங்க, அநேக விஷயங்கள் நீங்கள் பேசும்போதே கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லுறது, அப்படியே டிஸ்கஷன் மாதிரி கொண்டு வந்து அதை அப்படியே சேனலில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் கொஞ்ச நாளாக எந்த ரெக்கார்ட் பண்ணி நடக்கின்ற விஷயங்களை பற்றி அந்தந்த வாரத்தில் நடக்கிறத பற்றி நம்ம பேசிக்கொண்டே வந்தோம் இல்லைங்களா. ஆனால் சிலர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் இந்த பேசிக்கொண்டே வரும்பொழுது டிஸ்கஷன் நல்லது தான், ஆனாலும் சில விஷயங்கள் இந்த வலைதளங்களில் இருக்கிறத நம்ம பார்க்காம போயிட்டு கொண்டிருக்கின்றோம், அதை பற்றி ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டெம்பரரி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அருமை பேராசிரியர் தேவநாயகம் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். என்ன புத்தகம்? திருக்குறள் உண்மை உரையும் வரலாற்று ஆதாரங்களும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். என்ன புத்தகம்? திருக்குறள் உண்மை உரையும் அதை பற்றியுள்ள வரலாற்றுக்கு ஆதாரங்களான சில விஷயங்களும் அவர் அதில் எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் முக்கியமாக எழுதப்பட்ட விஷயங்கள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் புனித தோமையார் முதல் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவ அறிக்கை செய்த விளைவாக இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாகவும், அவர் தோமாவின் கையினால் ஞானஸ்நானம் பெற்று ஒரு சபையில் விசுவாசியாக இருந்ததாகவும் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் என்ற விஷயத்தை, அந்த விஷயத்தை வெளியீட்டு விழாவுக்கு அழைக்கப்பட்டு அழைப்பை பெற்று வந்திருந்த தொல் திருமாவளவன் அவர் தன்னுடைய செய்தி உரையில் அதை சொல்லிக்கொண்டு வந்திருந்தார். அப்போ சொல்லும்பொழுது அவர் ஏற்கனவே சொல்கிறார், நான் வந்து மாணவனாக கல்லூரியில் சட்டக்கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்தே இவரை எனக்கு தெரிந்தபடியினால், அந்த ஒரு நட்பு இருந்தபடியினால் இவர் அழைத்த இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வந்தேனே தவிர, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் என்றதற்கு அர்த்தம் இல்லை, அநேக விஷயங்களை நான் முரண்படுகிறேன். அதனால தான் அவர் சொல்லும்போது, ஒவ்வொரு உரையும் அவர் சொல்லும்பொழுது என்னுடைய கருத்து எடுத்தபடி சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆசிரியர் இப்படி விரும்புகிறார் நினைக்கிறார், ஆசிரியர் இப்படி நினைக்கிறார் என்று அவர் பேசிக்கொண்டே வந்தார். அது ஒரு விஷயம் இல்லாமல் அது போனது விஷயம் அது. ஆனால் ரங்கராஜ் பாண்டே என்றவர், அவர்தான் தான் இப்பொழுது யாருன்னு திட்டந்தலையாக சொன்னார், நான் ஒரு பார்ப்பனிய கைக்கூலி, ஒரு பிராமணன், நான் வந்து பிஜேபியுடைய கைக்கூலி, நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்றதை அவர் வெளிமுறையாக அவர் சொல்லியிருக்கிறார், வெளிப்புறமாக சொல்லியிருக்கிறார் அவர். இப்போ இவர் தேவையில்லாத அந்த விஷயத்தை இவர் இழுத்துக்கிட்டு வர, அதுக்கு ஒரு ஆரம்பத்திலே ஒரு பெயர் வைக்கிறார், மறுபடியும் திருக்குறளும் திருமாவளனும். அது சொல்லிட்டு அவர் சொல்கிறார், திருமாவளன் இப்படியெல்லாம் சொன்னார் அதனால் நம்ம ஒன்றும் அவர் மேலே பாய போகிறதில்ல, பாய வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு அது விஷயமும் இல்லை, இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும், அப்போ இருந்தாலும்னு என்ன அர்த்தம், அதில் கொஞ்சம் இருக்கிறான்னு தானே அர்த்தம். இப்படி சமூகத்தில் விஷத்தை மெதுவாக ஊசியால் விதைத்து கொண்டு என்ன சொல்கிறது, இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரார். அவர் வந்து அந்த நூலுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நூலுடைய கருத்துக்கள்லாம் என்ன என்ன என்னன்னு சொல்லிக்கிட்டே வரார். சொல்லிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு வாக்கியத்துடைய இறுதியிலையும் அவர் ரொம்ப சொல்லக்கூடிய வந்து, நூலாசிரியரின் கருத்து ஆய்வுக்குரியது, நூலாசிரியரின் கருத்து சவாலானது, வரலாற்று ஆய்வாளர்களுடைய பார்வைக்குரியது அப்படின்னு ஏன் சொல்லிட்டு வராரு தவிர, இதை வந்து அவர் சொல்லலை, ஏற்கலை. அவர் வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஆய்வுக்குரியது மட்டுமல்ல, இதை நான் ஏற்கிறேனா எதிர்க்கிறேனா என்பதை கூட சொல்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நூலாசிரியர் வச்சுக்கிட்டே அவர் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டுக்கிட்டே, நான் ஏற்கிறேனா எதிர்க்கிறேனா சொல்ல முடியாது, நான் சின்ன வயசுலேருந்து சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தது உங்களை பார்த்துட்டு இருக்கிறேங்கிறனால நீங்கள் கூப்பிட்டிங்க அந்த மரியாதைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்டசிக்காக அதை வந்து வெளியிட்டு வந்திருக்கிறாரே தவிர, அதில் வந்து ஒரு ஒரு அந்த கருத்தை ஏற்றதாக தெரியவில்லை. அதனால் நம்ம வந்து அவர் மீது பாய்வதில் அர்த்தம் இல்லை. இருந்தாலுமே கூட அடிக்கடிக்கு அம்மை நகருன்றது போல ஒரு சிந்தனை இவர்களுக்கு இருக்குது.
இதை எனக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்து சரி இதுக்கு ஒன்று விளக்கம் போகணுன்றதுனால தான் இன்றைக்கு நான் இந்த பதவி போடுகிறேன். இதில் ரங்கராஜ பாண்டே என்றவர் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறார், நாம் அந்த விஷயத்தை எப்படி முரண்படுகிறோம் என்றதையும் நம்முடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். கபாலஸ்தலம் அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து ஸோ அந்த அந்த சிலுவையில் அரைஞ்சு கொன்றவங்களெல்லாம் போடுவாங்கள அந்த மாதிரி இடம் இருந்துச்சு, அதுபடி ஒரு கபாலஸ்தலம் இருந்துச்சு. அதில் இருந்த ஈஸ்வரன், ஈஸ்வரன் யார், ஜீசஸ் தான், ஈசன் அப்படின்னு, ஈசஸ் ஜீசஸ் சொல்லி பாருங்கள், ரெண்டு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவும் ஈசனும் ஒன்றே அப்படின்னு சொன்னார். ரொம்ப கேட்குறக்கே நல்லாயிருக்கு. அவர் என்ன சொல்கிறார், இயேசுவும் ஈசனும் ஒன்று என்றதை இவர் தேவநாயகம் அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாராம், அதாவது ஈசா ஈசா ஈசன்னு சொல்லி 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 அது இயேசு 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 ஜீசஸ் ஜீசஸ்னு வந்துருச்சான். பிரியமானவர்களே, ஈசனும் இயேசுவும் ஒன்று தான். அது ஈசா 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 இயேசு 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 ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னு வந்ததல்ல, ஈஸ்வரன், புரியுதுங்களா, ஈஸ்வரன் அவர்தான் ஈசன். ஈஸ்வரன் என்றது வடமொழி, ஈசன் என்பது தமிழ் மொழி, அதுதான் அதில் வித்தியாசம். ஈசன் என்றது மூன்று அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈ என்றால் கொடுப்பது என்ற அர்த்தம், கொடு, ஈந்தான் இல்லையா. அநேக கிறிஸ்துவ பாடல்கள் இருக்குது, பாடல்களில் ஈந்தார் அப்படின்னு இருக்கும், சிலுவையில் நமக்காக அவர் நித்திய ஜீவன் ஈந்தார், அதாவது கொடுத்தார். ஈ என்ற சத்தத்துக்கு கொடு என்ற அர்த்தம். இன்றைக்கும் தெலுங்கு மொழியில் பாருங்கள், ஈ அப்படின்வாங்க, அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம், ஈந்தான். அப்போ ஈ அப்படின்னா கொடுத்தான். சா என்பதுக்கு அர்த்தம் நல்லது என்ற அர்த்தம், சா என்ற வார்த்தை நல்லது, சவிசேஷம் சுவிசேஷம், புரியுதுங்களா. அப்போ சா என்பது நல்லது, அதனுடைய சவிசேஷதை என்ன, அப்போ ஒரு விஷயம், ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, சவிசேஷதை என்ன, இதற்கும் அதற்கும் இருக்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது இதை விட்டு அது எந்த அளவுக்கு மேன்மையாக இருக்குது என்றது, அதனோட சவிசேஷதை என்ன, வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சவிசேஷம் அப்படின்னா நல்ல விஷயம், அதை பற்றி உள்ள நல்ல விஷயங்கள் என்ன. இப்போ சா என்றால் நல்லது, இன் அப்படி என்றால் அவன், இல்லைன்னா ஒரு 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 நபரை குறிக்கிறது, இன் அவன் அவள் அந்த இன். அப்போது நல்லதை தருபவன் ஈசன், பார்த்தீங்களா. அப்போது அந்த ஈசன் தான் தமிழ் மொழியில், தவறே கிடையாது, வடமொழியில் தான் ஈஸ்வரன், அதுதான் தமிழ் மொழியில் ஈசன். அதனால தான் பாருங்கள், இது வந்து நம்முடைய மகாகவி பாரதியார் அவர் இயேசுவை பற்றி அவர் எழுதின பாடல், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார் எழுந்துயிர்த்தெழுந்தார் நாளொரு மூன்றில் நேசமா மறிய மக்கதலேனா நேரிலே இந்த காட்சியை கண்டாள். பிரியமானவர்கள் நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார், இது மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் எழுதுறது. ரங்கராஜ பாண்டேகிட்ட நான் இதை சொல்கிறேன். அப்போது மகாகவி பாரதியாரும் ஈசன் 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 எஸ் 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 ஜீசஸ் ஜீசஸ்னா, இல்லை ஜீசஸ் 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 எஸ் 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 ஈசன் 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 போயிட்டார் அவர். பிரியமானவர்களை இப்படி தான் இந்த பார்ப்பனர்கள் புரட்டுவார்கள். ஆனால் பாரதியார் எழுதின இந்த ஈசன்ஸ் வந்து சிலுவையில் மாண்டார் உயிர்த்தெழுந்தார் நாலொரு மூன்றில்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த ஈசன் யார், சிவனா? ரங்கராஜ பாண்டே அந்த கேள்வி கேட்குறேன், பாரதியார் சொல்லுகின்ற இந்த ஈசன் யார். தோத்திர பாடல்கள் 76 இயேசு கிறிஸ்து என்ற தொகுப்பில் அவர் பாடின பாடல் தான் இது, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார்னு. இது வந்து சிவனா என்றது ரங்கராஜ பாண்டே வழக்கணும். அப்போது சுற்றுறதை ரொம்ப இதுவாக சுற்றக்கூடாது, கொஞ்சம் யோசித்து சுற்றணும் பாண்டே அவர்களை. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் ஈசன் அப்படிங்கிறவர் வந்து எத்தனை 100,000 வருஷம் அப்படின்னு கணக்கு பண்ணவே முடியாது, அது வந்து அது இன்ஃபினிட்டி, அது வந்து சனாதனம், ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஆதியும் அந்தமும் அற்றது.
இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக நம்ம வந்து இந்து மதத்தில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஆதாரமாக போய் கடைசியில் ரூட்டு போய் நின்னிங்கன்னா அது வேதத்தில் போய் நிற்கும். அந்த அந்த வேதம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு வேறு காலகட்டங்கள் சொல்கிறாங்க. ரொம்ப குறைந்ததுலேருந்து நம்ம ரொம்ப சாதாரணம் இல்லைங்க, ஏற்கவே முடியாதுங்க, அவங்க இதெல்லாம் ஃப்ராடுங்க, போய்ங்க நீங்கள் சும்மா ஏற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட 5000 வருஷத்துக்கு குறைச்சி நம்ம சொல்ல, ராமாயண மகாபாரத காலத்தையும் 5000த்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அப்போ அதற்கு முன்னாடி வேதங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. மேக்ஸ் முல்லர் அப்படிங்கிறக்கூடிய ஜெர்மனி அறிஞர் இங்கே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலாம் வந்து ஆய்வு பண்ணவர் வந்து அவர் வந்து 15,000 வருஷத்தும் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வந்து தன்னுடைய கணக்கு ரிவைஸ் பண்ணுறார். முதல் 5000 வருஷத்தில் ஆரம்பிக்கிறார், அப்புறம் 10,000 வருஷம் சொல்கிறார், அப்புறம் 15,000 வருஷத்துக்கு முற்பட்டதாக இருக்கும் அந்த வேதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பொதுத்தளத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் காமன் ஏரா, அது வந்து ஒரு 1000 to 1500 வருடங்களுக்கு முந்தைய தெரிஞ்சு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வெளியில் போய் நீங்கள் சும்மா விக்கிபீடியாவில் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து 3500-4000 வருஷங்களுக்கு முந்தைய தெரிஞ்சு வரும். அப்படி எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வருஷத்துலேருந்து 15,000 வருஷத்து வரைக்கும் முன்னாடி போய் அதுக்குள்ளே இன்னும் தான் இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடிய பழமையான இருக்கக்கூடிய அந்த வேதத்தில் அக்னி, வாயு, இந்திரன், வருணன், ருத்ரன், விஷ்ணு இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேத காலத்திலே சொல்லப்பட்டு நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் விட்டுருங்க, வேதம்லாம் வந்து திருப்பி இந்த ஆரியன் ஆயம் சைவம் அந்த இதெல்லாம் வந்துடும், திராவிடம்லாம் வந்துடும், அதை விட்டுருங்க, அப்படியே அதையும் ஓரமாக வச்சிடும். நம்ம அது ஒரு உதாரணம் பார்த்து இன்னொரு உதாரணம் கேட்டிங்களா? அவர் சொல்கிறத அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தை ஆராய்ச்சி பண்ண வந்த மேக்ஸ் மலர் ஜெர்மன்காரர் 2 முறை அவரோட கணக்கு 2-3 முறை அவர் கணக்கு அவர் திருத்தினாராம். பிரியமானவர்களே, அதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. இந்த மேக்ஸ் மல்லருக்கு கைடாக வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிராமணன். அவர் சம்ஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டார், புரிதுங்களா? இவர்கள் வழிகாட்டியாக இருந்து ஒரு கைடாக இருந்து வழிகாட்டின என்னத்தை வழிகாட்டுவாங்க? தமிழை பற்றி இவங்க யாராவது சொன்னாங்களா? மேக்ஸ் மல்லர் சொல்கிறாரு தமிழை பற்றி யாராவது சொல்கிறாங்களா? இல்லை இந்த பிராமணர் அவருக்கு எடுத்து காட்டினாங்களா? இல்லை, மேக்ஸ் மல்லருக்கு தெரிந்த அந்த கணக்கை வைத்து அவர் இவங்க சொல்கிற கணக்கை வைத்து அவர் கணக்கு போட்டு பார்த்தார். இதுதான் ஏன் பழசு, இதுதான் பழசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிபோப்பு அவர் வந்தார், காண்டுகள் வந்தாங்க, எல்லீஸ் பிரபு இப்படி தமிழ் வீரமா முனிவர் இப்படியெல்லாம் வந்த உடனே தான் இவங்களோட சாயம் இழுத்துடுச்சு. அவங்க சொன்னாங்க, சமஸ்கிருத மொழி பழைய மொழி அல்ல, சமஸ்கிருத மொழி புதுமொழி, பிராகிருதம் என்ற அந்த மொழியை உடைத்து செய்யப்பட்டதுதான் சமஸ்கிருத மொழி, ஆனால் அதற்கெல்லாம் முன்னமே தமிழ் மொழி இருக்கு என்று காடுவெல், ஜிபோப்பு, வீரம முனிவர்கள் எல்லாம் சொன்னார்கள். இப்போ இவருடைய வாய் எங்க போச்சு? மேக்ஸ் மல்லரை ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த நாட்டை வியாபாரம் செய்து அதன்படி ஆட்சியை பிடிக்க வந்த வெள்ளக்காரர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த நாட்டு ஜனங்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை தீட்டுறதுக்கு அவங்க முயற்சி செய்யும்பொழுது, கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் என்ற சட்டம் இருக்குது, முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குது, சீக்கியர்களுக்கு கிரந்த் இருக்குது, இப்படி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க புத்தகம் இருக்குது. ஆனால் ஒரு பெருங்கூட்டம் ஒன்றுமே இல்லாத சுத்துகிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கும்பொழுது அன்றைக்கு இந்த பார்ப்பனர்கள் தான் அங்கேயும் இருக்கிறாங்க. இந்த பார்ப்பனர்கள்னா யார் ஆண்டாலும் அவங்களுக்கு கைக்கூலியாக இருக்கிறவங்க, அரேபியர்கள் ஆளும் பொழுது அங்கே அந்த ஆட்களிலும் பெரிய பெரிய ஆட்கள் யாராக இருந்தாங்க? இந்த பார்ப்பனர்கள் தான், கலெக்டராகவும் இல்லைன்னா அந்த அந்த பொறுப்பில் இருந்தவங்க எல்லாம் இவங்க தான் பிராமணர்கள் தான். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்றது மாதிரி தான் இந்த பார்ப்பனர்கள், எவன் ஆண்டாலும் இவங்க தான் கைக்கூலியாக இருப்பாங்க. அப்போ அந்த அரேபியர்களை தூக்கி போடுற மாதிரி வெள்ளக்காரன் வந்தால் வெள்ளக்காரன் காலத்தில் இவங்க தான் கைக்கூலி, போர்த்துகீஸ் காலம் வரும்போது போர்த்துகீஸ் காலத்தில் இவர்கள் தான் கைக்கூலிங்க, எல்லாம் கலெக்டர் தாசில்தாரியார் வக்கீலிங்க இவங்க தானே. யோசிச்சு பாருங்க, இப்போ அப்படியே வெள்ளக்காரன் எதிர்த்து நிற்கிறாங்களே, ஒரு காலத்தில் வெள்ளக்காரன் கைக்கூலியாக இருந்தவங்க. அப்போ ஜான் வில்லியம்ஸ் என்ற சட்டமேதை என்ன செஞ்சார்? இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல போட உடனே மனுஸ்மிருதி கொண்டு வந்து வச்சுட்டாங்க உள்ள. இதுதாங்க மற்ற 90% ஜனங்களுக்கும் 85% ஜனங்களுக்கும் இதுதான் சட்ட நூலுன்னு சொல்லி மனுஸ்மிருதி கொடுத்தோன்னு அவர் ஓஹோ இதுதான் இருக்கும் போல இருக்கு. அந்த நாட்டுக்கு புதுசாக வந்தவங்க அந்த மனுஸ்மிருதியை சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இவங்களுடைய இப்படி பொய்கட்டுக்கதை செய்து அரசையும் ஜனங்களும் ஏமாத்துகின்ற கூட்டம். இப்போ ஒரு என்ன வாய் கூசாம சொல்றார், ஈசன் வந்து, ஈசன் யாரு? நம்ம சிவன். ஈசன் வந்து காலத்தையும் கடந்தவர், இன்ஃபினிட்டி, அவருக்கு ஆரம்பமும் மத்தியமும் இல்லை, ஈசன் அதுதான் சிவன் அப்படின்றார். அப்ப நான் கேட்கிறேன், மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் எழுதின அந்த ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார் என்றது இப்போ நீங்க ஒப்பிட்டு பாருங்க இந்த ரங்கராஜ் பாண்டே எப்படி புழுகிறாருன்னு. அப்போ அந்த ஈசன் என்றது சிவனாக இருக்குமானால், அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், எங்கே நீங்கள் சுற்றி 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 அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் புராணங்கள் எதை சுற்றி சுற்றி போனால் கடைசியில் வேதத்தில் வந்து நிற்கும். வேதத்தில் வந்து நின்றீங்கன்னா இந்திரன், வருணன், புரிதுங்களா,
ஈசன் இப்படி அநேக பெயர்கள் இருக்கு அப்படின்னு. இது ஒன்றும் வேதத்தில் கடவுளாக சொல்லப்பட்ட பெயர்கள் அல்ல, அதெல்லாம் காரண பெயர்களாக இருக்கு. புரிதுங்களா? காரண பெயர்கள் ஒன்றும் அது கடவுள் என்று வேதம் சொல்லவே இல்லை. வேதத்தில் பிரஜாபதி தான் கடவுள், மற்றதெல்லாம் காரண பெயர்கள். காற்று இருக்கு, மழை இருக்கு, அப்போ தண்ணி இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு கடவுள் கடவுள் என்று அதை கடவுளாக நினைத்தார்கள். அதற்கு ஒரு மதிப்புக்குரிய பெயரை கொடுத்தாங்க, மழை தண்ணி, அப்போ வருணன் என்ற ஒரு பெயரை வச்சாச்சு, அவ்வளவுதான். இப்படி ஒன்னொன்று பெயரை வச்சாங்களே தவிர அது ஒன்றும் பெயர்கள். ஆனால் கூட கூட ஒரு ஒரு விஷயத்தை சேர்க்கிறார், இதெல்லாம் சனாதன இந்து, இதெல்லாம் சனாதன இந்து. ஏதியா சனாதன இந்து? ஏது சனாதன இந்து? அப்படியே சுத்தி பத்தி பறந்து பார்த்தாலுமே அது வேதத்தில் வந்து நிற்கும். வேதம் என்பது எவ்வளோ குறைந்த பட்சம் போட்டாலும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதாம். நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன், இந்த வேதம் எழுதுனது யார்? ஆரியர்கள். ஆரியர்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க? கிறிஸ்துவுக்கு முன் 1200 இல்லை 1000 காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சு வந்தாங்க. சரி, இப்போ இந்த வந்த ஆரியர்கள் ஒரு மொழி பேசுகிறவர்களா, இல்லை ஒரு இனத்தை சார்ந்தவர்களா, ஒரு நாட்டை சார்ந்தவர்களா, இல்லை ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா? இல்லையே, இவர்கள் பல பாஷை, பல கலாச்சாரம், பல நாட்டு, பல விஷயங்கள், பல மதங்கள், பல நம்பிக்கை கூடியவர்கள், பல கலாச்சாரத்தை கூடியவர்கள். ஆனால் தோல் வெள்ளையாக இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால ஆரியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தாங்க அப்படின்னு வந்தாங்க. அப்படி வந்ததில் சரித்திர வீரர்கள் முதல் முதல்ல பேர்ஷியர்கள் தான், அதாவது இன்றைக்கி நாம் சொல்லுகின்ற ஈரானில் இருந்து குடியேறினவர்கள் தான். அப்போ 1200 வருஷம் முன்னாடி இந்தியாவுக்குள்ள குடியை பகிர்ந்து வந்தவர்கள் எப்படி 5000 வருஷம் முன்னாடி இதை எழுதினாங்க? இங்கே வரும்போது அவங்களுக்கு ஒரு மொழி கிடையாது, அவங்களும் சமஸ்கிருதம் பேசவில்லை. அவர்கள் இங்கே வரும்போது இந்த நாட்டில் இருந்த எந்த பகுதியில் யார் சமஸ்கிருதத்தை பேசினாங்க? எல்லாம் இவருடைய கெட்டு கதைகள் பிரியமானவர்கள். ஆதார வரலாற்று ஆதாரப்பூர்வமாக இவங்களால் சொல்ல முடியுமா? நான் வைக்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நான் இவ்வளோ விஷயம் சொல்லிக்கொண்டே வரேன், இதற்கு ஒன்று மாற்று கருத்து சொல்லட்டுமே. பிராகிருதத்தை உடைத்து சமஸ்கிருதத்தை உண்டாக்குனார்கள். பிராகிருதம் என்றால் ரோ என்ற அர்த்தம், இருக்கிறபடியே இயற்கையாகவே இருக்கிறது. சம்ஸ்கிருதி சம்ஸ்கிருதம் அப்படின்னா ரினிவேட்டட், டெவலப்டுன்னு அர்த்தம். அந்த இருக்கிற மொழியை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி அவங்கள உண்டாக்கின மொழி சமஸ்கிருதம். அது கிறிஸ்துவுக்கு பின் 300 பிறகு அவர்கள் செய்த வேலை அது. அதற்கு முன்னாடி யார், எங்கே இருக்குது சமஸ்கிருத மொழி? அதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி என்னென்றால், அதற்கு 200 வருஷம் வாழ்ந்த அந்த அசோக சக்கரவர்த்தி பௌதிகத்தை தன் கல்வெட்டில் எழுதினார். கல்வெட்டில் எழுதினது வெறும் 6 மொழிகளை தான் எழுதி வச்சிருக்கு. அதில் தமிழில் எழுதியிருக்கு, பலியில் எழுதியிருக்கு, பேர்ஷியனில் எழுதியிருக்கு, சிரியனில் எழுதியிருக்கு, அப்புறம் ஈஜிப்ஷனில் எழுதியிருக்கு, ரோமன் லேட்டினில் எழுதியிருக்கு. ஏன் இவங்க சமஸ்கிருத மொழியில் எழுதலை? ஏன் ஒரு வடமொழியிலையும் எழுதலை? அதுதான் கேள்வி. அப்போ சமஸ்கிருதம் எங்கே போச்சு? இவ்வளோ பெரிய மொழியாக இருந்தால் ஏன் அசோகன் பௌதிகத்தை பற்றி தன்னுடைய கல்வெட்டில் எழுதலை? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க, சுக்குநூறாகிட்டாங்க. அப்புறம் அந்த விஷயமெல்லாம் மற்றவங்க மேலே போட்டாங்க. இன்றைக்கு அதை சுற்றி சுற்றி பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்துவரை உடைச்சேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனுடைய கண்டகாரில், ஆப்கானிஸ்தான் கண்டகாரில் போனாங்க, அதோட ஒரிஜினலாக இன்னும் இருக்கு, இங்கிருந்து அங்கே கூட கொண்டு போயிட்டாங்க. அப்போ சமஸ்கிருத மொழி அசோக சக்கரவர்த்தி காலத்தில் கிடையாது, எழுத்து வடிவத்தில் கிடையாது, பேசும்போதும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்த ஆயிரம்லாம் வேற வேற நாட்டு ஆளுங்க. அப்போ இங்கே இருந்து 5000, 10000, 5000, 50000 கெட்ட வேண்டி தான் கதை. அதுக்கடையில் ஒன்று புதுக்கு புகுத்துறாரு, ராமாயணம் மகாபாரதமே 5000 வருஷம் 6000 வருஷம் நடந்தது எழுதுனது சொல்லப்பட்டிருக்கு. எங்க நடந்தது? எங்க நடந்தது ராமாயணம் மகாபாரதமும்? 5000 வருஷம் முன்னாடி இருக்கிற மனுஷனுடைய கதையா எங்க இருக்கு? எங்க அயோத்தியில ராமன் ஆண்டார்? எல்லாம் கெட்டு கதைகள், இவர்களுடைய கெட்டு இல்லாத ஒரு புராண கதையும். ராமன் பிறந்தது வந்து த்ரேதா யுகத்தினுடைய கடைசி அவதாரம், அதற்கு பிறகு துவாபர யுகம் இருக்கு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் 432000 வருஷம். துவாபர யுகம் என்றால் 2 அவதாரம், த்ரேதா யுகம் என்றால் 3 அவதாரம். இப்போ இந்த கதையெல்லாம் சொல்றதில்ல இவங்க, இந்த கதையெல்லாம் போட்டு மொழிவிட்டாங்க. இப்போ புதுசாக சொல்றாங்க, ஒரு அவதாரம் என்றால் 1000 வருஷமா, ஒரு யுகம் என்றால் 1000 வருஷமா. என்னென்ன கதைகள்? 432000 வருஷத்துக்கு உங்களுக்கு கதை இருக்கு. 4 யுகங்கள், க்ரேதா யுகம், த்ரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 அவதாரம், 3 அவதாரம், 2 அவதாரம், 1 அவதாரம், மொத்தம் தசாவதாரம். அப்போ எப்படிதான் உங்களுடைய கதையை மேட்ச் பண்ணுறாங்க? ஒரு விதத்தில் மேட்ச் ஆகாது. கணக்கு எடுத்து பார்த்தா ஒன்றும் ஆகாது. அவதாரங்களுடைய யுகங்களுடைய கணக்கு எடுத்து பார்த்தா ஒன்றும் ஆகிறது இல்லை.
இவங்க சொல்லுகின்ற இன்னொரு கணக்கு எடுத்து பார்த்தா இப்ப என்ன சொல்றாங்க திடீர்னு 5000 வருஷத்துக்கு போயிட்டாங்க. 5100 வருஷம் இல்லை 5120 வருஷம் ஆச்சு கலியுகம் ஆரம்பிச்சு. அப்போ எந்த எதுதான் இவங்களுடைய உண்மை இருக்கு? ஒரு ஒரு பொய் சொல்றதுக்கு 9 பொய், அது செய்யறதுக்கு இன்னொரு 9 பொய், அது சொல்றதுக்கு இன்னொரு 9 பொய், ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லை. இப்படி கிராஸ் செக் பண்ணி பார்த்தாலும் கனெக்ஷன் இருக்காது. எப்படி அவதாரத்தையும் அவதார காலங்களும் அதே நேரத்தில் வருஷங்கள் கணக்கு போட்டால் ஒரு சம்பந்தமும் இருக்காது. இப்போ அப்படியே உட்காந்து அடிக்கிறாங்க, சிவன் வந்து இத்தனை காலத்துக்கு முன்னாடி இருந்தவரான். எப்படி சிவனை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கான், வருணனை பற்றி ஒன்றும் எந்த கடவுளை பற்றியும் வேதங்கள் சொல்லப்படவில்லை. எந்த கடவுளுடைய பேரே இல்லை. சிவனுடைய பேரும் இல்லை, விஷ்ணுடைய பேரும் இல்லை, ராமனுடைய பேரும் இல்லை, கிருஷ்ணனுடைய பேரும் இல்லை. வருணன் வருணன் தான் காரண பேரர்கள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணிய கடவுளாக பார்த்ததுனால வருணன் என்ற அந்த மாதிரி பெயர் அவங்க வச்சுருக்காங்க. இது ஒரு விஷயம் பிரியமானவர்களே, புரியுதுங்களா? அப்புறம் இப்படி தான் ஒரு ஒன்றுன்னா புகுதிட்டு வரார் உள்ள. தொல்காப்பியம் வந்து யாருமே மறுக்க முடியாது. தமிழர்களுடைய பெருமை, தமிழர்களுடைய இலக்கண நூல், தமிழர்களுடைய முதல் ஆதாரம். அதற்கு முன்னாடி அகத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட, அகத்தியருடைய சிஷ்யர் தான் தொல்காப்பியர்னு சொன்னால் கூட, நமக்கு கையில் கிடச்சிருக்கக்கூடிய ஆவண நூல் தொல்காப்பியம். அதோடைய காலம் வந்து ரொம்ப கம்மியாக போனால் 3000 வருஷம்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது திருக்குறளுக்கு முந்தைய காலம். இப்போ நான் சொல்கிறாரு அகத்தியர் வந்து அதுக்கெல்லாம் தொல்காப்பியம் வந்து தமிழர்களுடைய பெரிய புத்தகமாக, பழைய பெரிய சில பழைய புத்தகமாக, ரொம்ப தொன்மம் கொண்ட ஒரு புத்தகம். ஆனால் அது வந்து தொல்காப்பியர் எழுதினார், அது அகஸ்தியனுடைய சீஷன். எப்படி கொண்டு வர்றாங்க இதுக்கெல்லாம் விஷயத்தை நான் சொல்கிறேன், விஷத்தை எங்கே ஏற்றுறாங்க நான் சொல்கிறேன். அகத்திய முனியுடைய சீஷன் என்று சொல்கிறாங்க. நமக்கு அது கூட விஷயம் அல்ல. எப்படி அகத்திய முனி இதுக்கு முன்னாடி இருந்தவரா? இஷ்டத்துக்கு ஒரு பேர் உண்டாக்குறது. அப்போனா சொல்கிறது 100 அகஸ்தியர் இருந்தாங்க, அது ஒரு அகத்தியம், இது ஒரு அகத்தியன்றாங்க. அப்படி இல்லைங்க, அகஸ்திய முனின்றதெல்லாம் 3வது நூற்றாண்டு கிறிஸ்துக்கு பின், 3வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்தவங்க தான் இந்த முனிகள் எல்லாம், அகத்திய முனி எல்லாம். அகத்திய முனி தமிழை உண்டாக்குனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க அகத்திய முனி யாரு? ஒரு ரிஷி. அப்போ ரிஷி என்ன யாரு? பிராமணர்கள். எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்களா? அகத்திய முனி ஒரு ரிஷியாக இவங்க சித்தரிக்கிறாங்க. அப்புறம் அப்போ ரிஷி என்றால் பிராமணன். அப்போ பிராமணர்களால் அனுப்பப்பட்ட ரிஷியாகிய அகத்திய முனி தான் தமிழ் உண்டாக்குனது. அப்போ பிராமணர்களுடைய மொழி என்ன? ஆரியர்களுடைய மொழி, பிராமண மொழின்னு சொல்கிறது என்ன? சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதத்தினுடைய ஒரு ரிஷியினால் உண்டாக்கப்பட்ட தமிழ் மொழி என்றால் தமிழை விட பழசு சமஸ்கிருதம் என்று கொண்டு வர்றதுக்கு தான் இந்த கதை உள்ள சேர்க்கிறார். அவர் பேச்சோட பேச்சா பேசிட்டு போறாரு. அகத்திய முனிக்கு ஒரு சீசன், அந்த சீசன் தான் தொல்காப்பியன் என்று சொல்லப்படுகிறார்கள். அகத்திய முனி தமிழுக்கு உண்டாக்குனார்ல, இதுவே பொய், இது கெட்டு கதை. தொல்காப்பியனுக்கும் அகஸ்தியனுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் இவங்களா எடைச்சவர்களாக உண்டாக்குறாங்க, அப்படியே சேர்த்து சேர்த்துட்டு போறாங்க. இந்த மாதிரி பேசும்போது அதை சேர்க்கிறாங்க. ஏன்னா இதுக்கு யாரும் எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா இடம் இது இன்னொருத்தர் எடுத்து பேசும் 2-3 பேர் பேசுனோட இந்த பொய் உண்மையாயிடுது. இதுதான் இவங்களுடைய ஃப்ராடுத்தனம். அப்போ அகத்தியோட சீசனும் தொல்காப்பியம் கிடையாது, எல்லாம் உண்டாக்குறாங்க. அகத்தியன் வேற, இது வேற. அப்போ அகத்தியன் வந்து சிவ ருத்ரதாண்டவம் ஆடும்போது பூமியினுடைய அந்த ஃபெஸ்டிவலில் கூடி வரும்பொழுது பூமியினுடைய இது சாஞ்ச உடனே அகத்தியனை கொண்டு போய் திருவேண்டத்தில் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தியன் மலையில் உட்கார வச்ச உட்காரப்பான்னு சொன்ன உடனே பூமி சரியாயிடுச்சான். அப்போ அகத்தியன் யாரு? பூமி சரியாகணும்னா இதெல்லாம் முட்டாள் கதைகளெல்லாம் இந்த மாதிரி பார்ப்பனங்க சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறாங்க. புரியுதுங்களா? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ இவர் தொல்காப்பியத்தை சொல்ல தொல்காப்பியம் சொல்ல போதும், அதில் அகத்தியனை சேர்க்கிறார். இதுதான் ஐடியா. அப்போ அகத்தியன் யாரும் ரிஷி, ரிஷி யாரும் பிராமணன். அப்போ பிராமண மொழிக்கிலேருந்து அகத்தியன் வந்து தமிழ் மொழி உண்டாக்குனார். அப்போ பிராமணர்களும் தமிழ் உண்டாக்குனார்கள். எப்படி? அப்படி தான் தமிழும் என்னது சம்ஸ்கிருதமும் தமிழும் உடுக்குக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றாங்க. இப்போ அர்ஜுன் சம்புவெல்லாம் உடுக்குக்கு இந்த பக்கம் சம்ஸ்கிருதமாக, அந்த பக்கம் தமிழா, இப்படி இப்படி அணைக்கிறாங்க. இப்போ வேறு வழி இல்லை. சரித்திரம் நிரூபித்தாச்சு, சம்ஸ்கிருத மொழி வந்து லேட்டஸ்ட் புதுமொழி, கிறிஸ்து 3வது நூற்றாண்டுக்கு பிறகு வந்த மொழி அப்படின்னு. தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி, அதுக்கெல்லாம் எத்தனையோ பழைய மொழின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இப்படி சேர்க்குறாங்க. இதுதான் இவங்க எப்படியாவது உள்ளே வரணும். அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, தண்ணியில் மூச்சு முட்டி தவிக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ பார்ப்பனர்களுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும். தொல்காப்பியம் வந்து திருக்குறளோட முன்ன காலமாக கிட்டத்தட்ட 3000 வருஷமா, இன்னிலிருந்து 3000ஆ இல்லை கிறிஸ்துக்கு முன் 3000 வருஷமா அப்படியே அளக்கிறது.
ஆனால் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி 200-300 வருஷத்துக்குள்ளே தான் இது எழுதியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொல்காப்பியத்தில் என்ன எழுதியிருக்கான் நானே படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. உங்களுக்கும் அவர் சொன்ன ஸ்க்ரீனை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மாயோன் மேயே காடுரை உலகமும், சேயோன் மேயே மைவரை உலகமும், வேந்தன் மேயே தீர்த்த புனல் உலகமும், வருணன் மேயே பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. இப்போ பிரியமானவர்களே, இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், இப்படி இவங்க மாயோன்றது கடவுள்னு சொல்கிறாங்க. இதற்கு பல விளக்கம். தமிழ் தேசியம் பேசுகின்ற அண்ணன் சீமான் சொல்கிறாரு, அது வந்து மாயமாக வந்து அப்படியே கார்மேகமாக வந்து அப்படியே மாயமாக மழை பெஞ்சு மாயமாக போகிறதுனால அந்த கடவுளை என்ன சொல்கிறாங்களாம், மாயோன்ட்டாங்களாம். மாயமாக வந்து மாயமாக போடுறத மாயோன்னு சொல்கிறார் இல்லையா. தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான் சொல்கிறார் அந்த விஷயத்தை. மழை எப்படி வருது, அப்படியே கரு மேகமாக கருகிறது, மேகமாக வந்து கூடி மழை பெஞ்சிட்டு மாயமாக மறைஞ்சிருது. அதனாலே மாயமாக வந்து மாயமாக போவதாலே மாயோன் என்று வைத்து நம்ம வழிபடுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, மாயோன் என்றால் அது திருமால் எங்கேயா இருக்கு? ஏன் திருமால் இல்லை விஷ்ணுன்னு எழுத வேண்டியது என்ன தொல்காப்பி இருக்கு? ஏன் அவர் மாயோன்னு எழுதுறாரு? நல்ல ஒரு விஷயம் நீ யோசிக்கணும். மாயோன் என்ற கடவுள் இருந்தது, மாயோன் என்ற பெயர்லேயே இருந்தது. அந்த கூட்டத்துக்கு மாயன்கள் என்ற பெயரும் சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் மெக்சிகோ நாட்டில் கிறிஸ்துக்கு முன்னே வாழ்ந்த காலத்தில் இருந்தாங்க. நீங்கள் அது கூகுளில் பார்த்தா தெரியும், புரிதுங்களா. அதுக்கு சமமாக இன்கா என்ற ட்ரைபு பெருவில் இருக்குது. மச்சு பிச்சு என்ற அந்த மலை, அந்த நம்ம ஊரில் வெஸ்டர்ன் காட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதே போல் அந்த ஊரில் இருக்கின்ற அந்த மச்சு பிச்சு என்ற அந்த மலை அந்த வழியில் இருந்தாங்க. உங்களுக்கு பார்க்கத்த தெரியும், அந்த கடவுளுக்கு பெயரே மாயோன். அது அவங்க சூரியனுக்காக கொடுத்துருக்கிற பெயர் மாயோன். அப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ் ஆதி காலத்திலேருந்து இருக்குன்னு. அப்போ ஒருவேளை இந்த தமிழ் மொழியினுடைய பல வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம், புரியுதுங்களா. இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கலாம். இப்போ மாயோன்களெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. மாயன் அப்படின்றாங்க, மாயன் மாயோன். அவங்களும் சூரியனை தான் கடவுளாக பார்த்தார்கள். அப்போ அது மேயுது. இப்போ மாடு மேயுதுன்னு என்ன அர்த்தம்? மாடு புல்லு தின்னுதுன்னு அர்த்தம். அப்போ மேய் என்ன மேய்து அப்படின்ற என்ன அர்த்தம்? மாயோன் மேயே காடுரை உலகம். அப்போ உலகமும் அதில் இருக்கின்ற காடும் எல்லாம் மாயோனுடைய அதீனதையில் இருக்கு, கண்ட்ரோலில் இருக்கு. மாயோன் என்றால் சூரியன், மாயன் கலண்டர். அதான் 2012 டிசம்பர் 12 பன்னெண்டாம் மாதம் 12ஆம் தேதி உலகம் அவங்க கலண்டரில் சூரிய கலண்டரில் போட்டிருக்குல்ல மாயோன் கலண்டர். அப்போ இவங்க மாயோன்றாங்க, மாயன் நாங்கள். அங்கே அங்கே ஒரு சிமிலாரிட்டி இருக்கா இல்லையா, பிரியமாக யோசிச்சு பாருங்கள். அப்போ மாயன், அப்போ மாடு புல்லு மேயுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த புல்லு மாடுனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அது கடிச்சு தின்னுது. அது இன்னொருத்தன் கண்ட்ரோலில் இருந்தால் அது செய்ய முடியாது. அப்போ மேயே மேயே மாயோன் மேயே செய்யோன் மேயே வேந்தன் மேயே வருணன் மேயே இப்படிலாம் சொல்லும்போது என்ன அர்த்தம்? அந்தந்த செயல்முறையில் அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள் அதான் அந்த மேயே மேயன்றதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது மாயோன் என்றால் சூரியன். ஏன் அப்படி ஆகக்கூடாதுன்னு என்னுடைய கேள்வி. இவங்க எப்படி திருமாலுன்றாங்க? அப்போ திருமால் எழுத வேண்டியது என்ன? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சூரியன் எழுத வேண்டியது என்ன? ஆனால் சூரியனை மாயோன் என்ற பெயரில் வழிபட்ட ஒரு கூட்டம் இருந்தது உலகத்தில். அது 2000-3000 வருஷம் முன்னாடி இருந்தவர்கள் அழிந்தார்கள். அதே போல் அப்போ இந்த தமிழுக்கும் அந்த மொழிக்கும் சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும். அதை நம்ம சொல்கிறோமே, தமிழ் உலகம் எங்கும் இருந்ததுன்னு. அவர்களும் நம்மை போல கருமை நிறம் கொண்டவர்களாக தான் இருந்ததாக சொல்லப்படுகிறார்கள் மாயன்கள். அப்போ சூரியனுடைய கீழே உலகமெல்லாம் இருந்தது மாயோன். அது இன்னொன்னு மறைமுகமாக இருந்த தேவனை யாரும் பார்க்கல. மாயமாக இருக்கின்ற தேவனை சூரியனில் காண்கிறாங்களே. அப்போ சூரியன் தான் கடவுள்னு நினைக்கிறாங்க. தேவனை யாரும் கண்டதில்லை. அப்போ சூரியனில் அந்த கடவுளை பார்க்குறாங்க. அது காடுரை உலகமும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா உலகத்தில் அத்தனை காட்டுக்கும் இது இருக்குது. இவங்க திருமால் திருமால் இது யார் யார் திருமால் ஆக்கணும் எல்லாம் பார்ப்பனர்களுடைய இந்த. அப்புறம் அவளுக்கு சரித்திரமாகுது, அதை அப்படியே சொல்கிறாங்க. அது சரித்திரமாகுது, அதை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை கேட்டு 10 பேர் சொல்கிறாங்க. அடுத்து சேயோன் மேய வரை உலகம், சேயோன் மேய மெய்வரை உலகமும். வரை என்றால் செய்வதுன்னு அர்த்தம் இல்லையா. வரை என்றால் எழுதுவது இல்லை செய்வது, ஒரு டீட் அது செய்வது. இப்போ சேயோன் செய்கிறவன் சேயோன். அப்போனா மாயனுக்கு பையன் சேயோன். அது எப்படி சேயோன் வருது?
தாயும் சேயும், இவங்க எடுக்கிற அர்த்தத்தை நான் சொல்கிறேன், தாயும் தாய் சே மருத்துவமனைன்னு இருக்கும், அதாவது பிள்ளைக்கும் தாய் பிரசவ ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுகின்ற பெயர் தாய் சே. அப்போ சேயோன் அப்படின்னா குமாரன் பிள்ளையானவன் அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். செய்கிறவனும் செய்யோன் தான், செய்யோன் செய்கிறான், அவன் செய்கிறவன் செய்யோன். ஏன்னா மெய் வரை உலகமும், அப்போ உலகத்தையெல்லாம் செய்தவன் அப்படின்னு சொல்லலாமே இந்த அர்த்தத்தை. அப்புறம் வேந்தன் மேய, புரிதுங்களா, வேந்தன், வேந்தன் யாரு, வியக்கத்தக்கதாக விஷயத்தை செய்கிறவன் வேந்தன். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இவங்கெல்லாம் கடவுளுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த காலத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத காலம், அந்த இயற்கை வழிபாடு பண்ணுகின்ற காலம், பஞ்சபூதங்களை வழிபட்டு கொண்டிருந்த காலம், நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று. அப்போ இது அப்படி அல்ல, எங்களுடைய கொள்கைக்குள்ள அந்த ஆரியர்கள் எப்படி சூழ்ச்சி பண்றாங்க பாருங்க, அது அப்படியே அது சொல்றாங்க. வருணன் என்றால் என்ன, மழை தண்ணி, அப்போ அதுக்கு ஒரு கடவுளை பார்க்குறாங்க. ஆனால் நிலம் நீர்னு இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு வருணன் கடவுள்னு இருக்கு வச்சுட்டாங்க. வருணன் மேய பெருமணல் உலகமும், அது வந்து வருணன் என்றால் நதியோரம் கடலோரம் உலகத்தில் இருக்கு, இல்லை உலகமே மணல் தாங்க இருக்கு, மண் மணல் தான் உலகமே இருக்கு. இதெல்லாம் இந்த மழையினால நனையும், நீ எவ்வளோ பெரிய நடந்தாலும் இந்த மழைக்குள் அதெல்லாம் வரும், அதெல்லாம் நனைஞ்சு போகும், புரியுதுங்களா? இதெல்லாம் நடக்கும் பொழுது அப்போ சூரியனும் மழையும் இதை ஒருத்தன் செய்கிறான், அது வியக்கத்தக்கதாக செய்கிறான். அதனால் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல், நெய்தல் என்றால் இணைவது, நெய்யுகிறது, நெய்தல் இணைவது என சொல்லிய முறை முறைதான் சொல்லவும் படும். இவங்க இஷ்டத்துக்கு அதுக்கு மாற்றி 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 கொண்டு வரங்க, நாமும் இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாமே. அப்போ இங்கே எங்கே கடவுள் இருக்குது? இப்போ மாயன் மேயன் புரிய புரியமானால மாயன்கள் இருந்தார்கள், மாயன்ற கடவுள் சூரியனை மாயன் என்று சொன்னவர்கள் இருந்தாங்க பூமியில். இதெல்லாம் இவர்கள் கட்டி வைத்திருக்கின்ற விஷயம். ரொம்ப தெளிவாக நாம் எல்லாம் இன்றைக்கி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் அகத்தினையில் பாடலின் 5, இது திருமால் காடு முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 வகை சொல்லுவாங்க, நம்ம 4 வகை அதில் சொல்லப்பட்டிருக்கு, 5வதாக நம்ம எல்லோரும் சேர்ந்து பாலைன்னு சொல்லி கொற்றவை சேர்த்து சொல்லுவோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க தமிழர்கள் சமயம் சார்ந்து, ஹிந்துக்கள் சமயம் சார்ந்து, சனாதன சமயம் சார்ந்து சொல்லப்படக்கூடிய கடவுள்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த கடவுளுடைய பெயரையெல்லாம், முருகனுடைய பெயரை, வருணனுடைய பெயரை, இந்திரனுடைய பெயரை, திருமாலுடைய பெயரை, இந்த அத்தனை பேருடைய பெயரையும் இந்த தொல்காப்பியத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்குங்கிறத ஆதாரபூர்வமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறார் அவர், முருகனுடைய பெயரை திருமாலுடைய பெயரை எல்லா பெயரும் தொல்காப்பியத்தில் 3000 வருஷம் எழுதியிருக்கான். எங்கெங்கே முருகனுடைய பெயர் இருக்குது, இங்கே எங்கே முருகனுடைய பெயர் இருக்குது, எங்கே திருமாலுடைய பெயர் இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க அதுதான் திருமால், இதுதான் முருகன், இவங்களும் உண்டாக்குறாங்களே தவிர அந்த பெயர் அங்கே எங்கே இருக்குது, அதுதான் கேள்வி. அந்த பெயர் அங்கே எங்கே இருக்குது, இல்லாத விஷயத்தை உண்டாக்கி சொல்கிறாங்க, புரிதுங்களா? எங்கேயுமே அந்த பெயர் இல்லை, அது 3000 வருஷம் கூட இருக்கான். அது மட்டும் இல்லை, அதுதான் தமிழர்களுடைய சனாதன ஹிந்து தர்மமாம். அப்போ தமிழர்களுடைய சமயம் சனாதனமா இல்லை ஹிந்துவா, எப்படி இணைத்து நெய்து பேசுகிறாங்க பாருங்க அவங்க, புரிதுங்களா? எப்படி தமிழ் ஹிந்து ஒன்று ஒன்று சொல்லிக்கொண்டே போகிறாங்க, தங்களுக்கு வேறு வழி இல்லை, இப்போ அதை சேர்க்கணும், தங்களோடு இணைத்து பிடிக்கணும் தமிழை. ஏன்னா தமிழர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வேறு நாங்கள் வேறுன்னு, இல்லை அது இணைக்கிறாங்க, அது தமிழ் ஹிந்து சனாதானமாம். சனாதான சஸ்தான்றது தமிழர்களுக்கா? தமிழர்கள் என்றால் சூத்திரர்கள் என்றது சனாதானம் சொல்லுகிறது, சனாதானத்தினுடைய மனுசாஸ்திரம் சொல்லுகிறது திராவிடர்கள் சூத்திரர்கள் என்று. அப்போ தமிழர்கள் யாரு, பிராமணர்களா ஆரியர்களா? சூத்திரர்கள் தானே. தமிழர்களுடைய சமயம் என்றால் என்ன, 6 மதங்கள் கொண்டது, அதில் ஏது இந்த எந்த கடவுளுடைய பெயராது, நீங்கள் சொல்லுகின்ற சிவன் ராமன் கிருஷ்ணனுடைய பெயர் அங்கே வருகிறதா? முருகன் என்ற பெயர் ஏடி கிறிஸ்துக்கு போய் 3வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த பெயரே வருகிறது, முருகன் என்ற பெயர். அதுக்கு மட்டும் முருகன் என்ற பெயரோ மணி என்ற பெயரோ இல்லவே இல்லை, எந்த தமிழ் புத்தகத்திலும் உங்களால் பார்க்க முடியாது, தொல்காப்பியத்திலும் காட்ட முடியாது. இப்படி இவர்கள் எப்படி சொல்லி போகிற போக்கிலேயே சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க, ஒரு பொய்யை அப்படி இணைச்சி இணைச்சி பேசுகிறாங்க. இதுதாங்க இந்த ஃப்ராடுத்தனம், இதுதான் பார்ப்பனைய சூது வேலை, வேற ஒன்றும் கிடையாது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அவர் சொல்கிறது பார்ப்போம். வீரர் நம்ம யாருமே மறுக்க முடியாது, சங்க காலத்தை சேர்ந்தவர்,
பொது யுகத்துக்கு முன்னால் கிமு 3rd century சேர்ந்தவர்னு அவங்க ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப முன்னாடி சொல்கிறாங்க, அவங்க வந்து 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவாக சிவனை பற்றி அவ்வளோ சொல்கிறார். நான் சொல்கிறது எதுக்கு இந்த காலத்தை குறிப்பிட்றேன்னா, இந்த சிவனும் இயேசுவும் ஒன்றா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த சிவன் எவ்வளவு பழமையாக இருந்திருக்கிறாரு, ஆதார ஆவணங்கள் அடிப்படையில் வெறுமனே ஹிந்துக்களுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆதார ஆவணங்களோடு இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாரு நக்கீரரை பற்றி, நக்கீரனை பற்றி நம்ம அவங்ககிட்ட பேச போயின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நக்கீரனில் பல நக்கீரர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. எந்த நக்கீர் எடுத்தாலும் சரித்திர ஆய்வாளர்கள் திட்டவட்டமாக சொல்கிறாங்க, நக்கீரன் 3rd century எட்டாம் நூற்றாண்டுக்குள்ள கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்திருக்க வேண்டும், 2-3 நக்கீரில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற கதை அல்ல, புரிதுங்களா? சிஇ 3rd century 8th century வாழ்ந்த 2-3 பேர்கள் தான். எப்படியே கொண்டு போயிட்டாங்க, நக்கீரர் சிவனை பற்றியும் முருகனை பற்றியும் பேசியிருக்கான். நக்கீரர் வந்து கிறிஸ்துக்கு பின் 300 இல்லை 4000 வருஷமும் சொல்கிறாங்க, 3000 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. அப்படியே இருக்க வேண்டியது கட்டு கதைக்கு நம்பர் 1 இவர்கள், புரியுதுங்களா? அப்போ அந்த சிவனும் இயேசுவும் எப்படி, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் அதை சொல்ல வரேன், சிவன் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தவர் என்ற விஷயத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். நக்கீரன் பாருங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கா, அப்போ எப்படி கிறிஸ்துவும் ஈசனும் இல்லை சிவனும் ஒன்றாகணும்? இப்போ என்னுடைய கேள்வி மறுபடியும் வைக்கிறேன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எழுதினார்ல ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார்னு, அப்போ அது சிவனை மாண்டது, அந்த ஈசன் என்றவன் சிவனாக இருக்குமானால் மகாகவி பாரதியார் வந்து என்ன சொல்கிறார், சிவனை சிலுவையில் அறந்தாக சொல்கிறார்களா? ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் சிவன் என்ற பெயருக்கு அர்த்தமே சிவந்தோன், இரத்தத்தினால் இரத்த வர்ணமாக சிவந்தவன் அவன்தான் சிவன். நீங்க சொல்லுகின்ற பார்வதியுடைய புருஷன் சிவன் அல்ல. அப்படி நீங்க சொல்லுகின்ற பார்வதியுடைய புருஷன் இன்ஃபினிட்டியாக இருக்குமானால் அவருடைய மனைவியான பார்வதியும் இன்ஃபினிட்டியா? நல்லா யோசிக்கணும், அவருடைய பார்வதி இன்ஃபினிட்டியா? அப்ப நீங்க எந்த சிவனை பத்தி நீங்க பேசுறீங்க, அது முதல்ல வளர்க்கணும். அப்படி என்றால் அந்த பால் கடல் கடையும் பொழுது அமிர்த எடுக்கிற அந்த விஷயத்தில் வாசுக்கு வாயிலிருந்து அந்த விஷத்தை பூமியில் படக்கூடாது என்று தன் கையால் பிடிச்சி முழுங்கினார ஒரு சிவன், அந்த சிவன் இன்ஃபினிட்டியா? அது இன்ஃபினிட்டியாக இருக்கும், ஆனால் ஏன் அந்த சிவன் சாகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போக வேண்டும்? துர்வாசவ் என்ற ரிஷியினுடைய சாபத்தினால் அந்த சிவன் எப்படி சாபத்துக்குள் போக வேண்டும்? அப்படி அந்த சிவன் போனதுனால தானே அந்த ஜீவாமிரதம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. தேவர்களெல்லாம் அப்போ தானே விஷ்ணு வந்து மோகினி அவதாரத்தில் அந்த அமிர்தம் எடுத்துகிட்டு மேலே போய் டான்ஸ் ஆடி காட்டினது சிவனுக்கு. அப்போ அந்த சிவன் அவர் மேல் காமம் கொண்டு தானே மோகினி பெண்மையிடம் கேட்டன விஷ்ணுவுடன் சிவன் உடலுறவு கொண்ட பிறகு தானே ஐயப்பன் பிறந்தது. இது ஒரு இன்ஃபினிட்டியா சொல்லுங்கள் ரங்கராஜ பாண்டே, இதுக்கெல்லாம் எங்கே எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் உங்களுடைய கட்டுக்கதைகள், புரியுதுங்களா? சிவன் என்றதெல்லாம் ஆயர்கள் வந்த பிறகு கொண்டு வந்த தெய்வ வழிபாடில் ஒன்று தான் சிவன். வடபக்கத்திலிருந்து வந்தது தான் அந்த சிவனும் பார்வதியும் என்ற கதைகள் எல்லாம். ஆனால் 3rd century பிறகு இந்த விஷயம் வந்த உடனே கிறிஸ்துவ கொள்கையிலிருந்து அதை வேறாக அடிஸ்தானமாக வைத்து பிரிந்து போன அந்த கொள்கையை வைத்து ஒவ்வொரு அம்சத்தை வைத்து பிரிந்து போன 6 மதங்கள் சைவம், வைணவம், கௌமாரம், சௌரம், கானபத்தியம், சாக்தம் என்ற 6 மதங்கள். இந்த 6 மதங்களுடைய அடிப்படை கொள்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கை, அஸ்திபார கொள்கை, அஸ்திபார நம்பிக்கை என்பதுதான் கிறிஸ்தவம் சொல்கிறது. அதில் வருகின்ற பாடல்கள் தான் சித்தர்கள் பாடினார்கள். அந்த பாடல்களுடைய கருத்தை எல்லாம் எடுத்து பார்த்தால் தேவன் கல்லில் இல்லை மண்ணில் கிடையாது, தேவனுக்கு காமம் அல்ல, தேவனுக்கு மனைவி இல்லை, தேவனுக்கு பிள்ளைகள் இல்லை, தேவனுக்கு காரண தொழில், தேவன் பலியானார், தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவனிடத்தில் பாபம் இல்லை, தேவனிடத்தில் காமம் இல்லை, தேவனிடத்தில் கோபம் இல்லை, தேவனிடத்தில் கொலை இல்லை, அவர் காரூண்யமாக இருக்கிறார், அவர் சொந்தமாக பலியாகிறார், நமக்காக வழி திறக்கிறார். இப்படி இந்த கருத்தை கொண்ட பாடல்கள் சித்தர்கள் பாடினார்கள். அதுதான் சைவ சித்தாந்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் வைணவத்தில் சொல்லியிருக்கு. இந்த வைணவம் என்ன? அவதாரம். கண்ணுக்கு தெரியாத தேவன் மனிதனாக அவதரித்தார், புரியுதுங்களா? அவர் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நம்ம அடிப்படையாக பார்த்தோம் என்றால் அதுதான் வைணவம். சைவம் என்றால் அன்பை போதிக்கிறது, சிவத்தை போதிக்கிறவர் சிவன், சிவந்தவன் அப்படியெல்லாம் சொல்லலாம். அதனால தான் மாணிக்க வாசகர் அறத்திமு நாயன்மார்கள் ஒருவர் எழுதினார், கடவுளுக்கு பெண் ஏது, பிள்ளை ஏது, பெண்டாட்டி ஏது, கடவுளுக்கு காமத்தொழிலே, கடவுளுக்கு காரண தொழிலேன்னு அவர் எழுதினார்.
ஆனால் அகஸ்திய ஞானம் என்றதெல்லாம் 23rd பாடல் இன்னைக்கு இல்லாது. வணங்குவாய் ஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியிலே வகுத்து மண்ணில் குணமான மனிதர்களை படைத்து குவலயத்தில் தான் உதித்து குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் சன்னியாசி போல் தவத்தை காட்டி அகன்ற தலம் சென்றவரை அண்டுவாயே என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு அகத்தியர் முனிவர் அந்த பாட்டெல்லாம் போயாச்சு. அந்த இடத்துல லக்ஷ்மன் சரஸ்வதி சிவனெல்லாம் சேர்த்துட்டாங்க, அதை அப்படியே தூக்கி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் இவங்க செய்கிற வேலையெல்லாம், புரிதுங்களா? அப்படி ஒவ்வொரு சித்தர்களுடைய அகத்தியருடைய பாட்டு சித்தர்களுடைய பாட்டெல்லாம் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். அப்போ எந்த விதத்தில் இது பார்த்தாலும் பார்வதி சிவனோ என்ற விஷயத்துக்கு வராது. சிவன் என்று சொல்லப்படுகின்ற சைவத்தில் இருக்கின்ற சிவன் தான் சிவந்தவன், புரிதுங்களா? அந்த சிவனுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அவருக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவர் பலியானவர், அன்பை பிரசங்கித்தவர். அதுதான் நாங்கள் சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அதுதான் ஈசன். அதனால்தான் சொல்லப்படுகிறோம், எல்லா இந்த தமிழ் மதத்தினுடைய 6 மதத்தினுடைய மூல கொள்கை அஸ்திபாரம் என்பது கிறிஸ்துவம் என்று சொல்லுகிறோம். இல்லாத இப்போ இருக்கின்ற சைவம் அப்படியே கிறிஸ்டியானிட்டி தான், வைணவம் அப்படியே கிறிஸ்டியானிட்டி தான். இல்லை இவங்க எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் பைபிளுக்கு ஜெராக்ஸ் பிரிண்டர்லாம் நாங்கள் சொல்ல வரல. அதிலெல்லாம் கிறிஸ்துவத்தினுடைய தாக்கம் இருக்குது. அது எங்கேருந்து வந்தது? முதல் நூற்றாண்டில் இங்கு வந்து பிரசங்கித்த தோமையாருடைய அந்த உபதேசத்தினுடைய தாக்கம் நாங்கள் அங்கே பார்க்குறோம். அதான் சொல்ல வரோம். அதே மாதிரி சாக்தம், ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். பரிசுத்தாவுடைய பலத்தினால் அநேக விஷயங்கள் இருக்குது. தாவீதுக்கு பலன் பலத்தினால் கோலியாத்தை அவன் கீழே வீழ்த்தினால், சிம்சோன் தன்னுடைய பலத்தினால் சிங்கத்தை கீழே, அதெல்லாம் ஆவியானவர் வருகிறார், அந்த காரியத்தை செய்கிறார். பலன் பரிசுத்தாவி புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்கள் எருசலேம் நிலைத்திருங்கள், பரிசுத்தாவி உங்கள் மேல் வந்து நீங்கள் பலன் அடைந்த பிறகு உலகம் எங்கும் கடந்து போங்கள் அவர் சொல்கிறார். அதனால தான் சக்தி சாக்தம் என்ற அந்த அதை பேஸ் வைத்து கொண்டு, புரியுதுங்களா? அப்புறம் குமார கடவுள் கௌமாரம், தேவர் மனிதனாக பூமியில் வந்தார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், பலியானார், அது அப்படியே முருகனாகி ஆயிடுச்சு. அதுக்குள்ள விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மாணிக்கேசும் இதுக்கும் சம்பந்தப்பட்டது. அன்னிலிருந்து தான் இந்த சுப்பிரமணியனும் எல்லாம் வந்திருக்கு, காவடி தூக்கிறதெல்லாம், முதுகில் அடிக்கப்பட்டார். ஸோ அந்த தான் குமார கடவுள், அதான் கௌமாரம். சூரியனை போல் அழகுள்ளவர், சூரியனை போய் ஜொலிக்கிறவர், நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து, நீதியின் சூரியனாகி இருக்கின்ற கர்த்தர். இப்படியெல்லாம் கிறிஸ்துவை பற்றியும் தேவனை பற்றியும் யெகோவா பற்றியும் சூரியனுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. ஸோ நாம் மாயோன் மேய காடுரை உலகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மேயோன் மாயோன் மேய. இப்போ மாயோன் என்றுதான் சூரியனாக மாயன்கள் கும்பிட்டார்கள். அப்போ சூரிய கடவுள், அதான் சௌரம். கானபத்தியம் அப்படின்னா கணபதி, கணம் என்றால் கூட்டம், பதி என்றால் புருஷன் என்றும் அர்த்தம் இருக்குது, ராஜா என்றும் அர்த்தம் இருக்குது. அப்போ இவங்க அந்த கொள்கையை வைத்து, அதாவது புருஷனாகிய மணவாளனாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மணவாட்டியாக சபை எடுத்துக்கொள்ளப்படும், அந்த கணவன் மனைவி என்ற உறவு போலே சபை கிறிஸ்துவுடன் போய் சேரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த உண்மை விஷயம், அதை வேற விதமாக எடுத்துக்கிட்டாங்க. பதி என்றால் ராஜானும் இருக்கு, அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார், ராஜாதி ராஜனாக இருக்கிறார். அதான் கணம் பிளஸ் பதி, கணபதி. ஸோ அதுதான் அவங்களுடைய கொள்கை. அதனால்தான் விநாயகன், வினை தீர்ப்பவன், வினை என்றால் பாபம், அது தீர்த்து வைத்தவன் யாரு, இந்த கணத்துக்கு பதியாக வரப்போகிறவன் விநாயகன். விநாயகனே வினை தீர்ப்பவனே. அந்த வினைக்கு விநாயகன் யாரு? தேவன் தானே. பூமியை உண்டாக்கினார், மனிதன் உண்டாக்கினார், சாப்பிடாது என்றார், சாப்பிட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் இதுக்கு மூல காரணம் யார்? கடவுள். அந்த மூல காரணமானவர் அது தீர்த்தம் வச்சிட்டாரு. ஆனால் வந்து அவர் வர வேண்டியதாயிடுச்சு, நான் உண்டாக்கின மனிதனுடைய பாபத்தை தீர்க்கும்படிக்கு நானே வருகிறேன். ஸோ இந்த மாதிரி கொள்கை, புரிதுங்களா? கானபத்தியம், அதுதான் பிரியமானவர்களே இந்த 6 மதங்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழ் சனாதானம் ஹிந்து, தமிழ் மூலத்துக்கு 3 தடவை சொல்கிறது, தமிழ் சனாதான ஹிந்து ஹிந்து ஹிந்து. எங்கே ஹிந்து? தமிழர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ஹிந்துக்கள் எல்லாம் ஹிந்துக்கள் எல்லாம் ஹிந்துக்கள் எல்லாம்னு. இப்போ அதை சேர்க்கறதுக்குள்ளே ஒரு வழி ரங்கராஜ பாண்டே செய்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வாலியோன் அப்படின்னு ஹனுமனை குறிப்பிட்றார், சங்கு போன்ற மேனியை உடையவன், நாஞ்சிலை ஏந்தியவன், பனைமரத்தை கொடியாக கொண்டவன் அப்படின்னு அவரை பற்றி சொல்றார். அந்த நக்கீரன் பற்றி அவர் பேசும்போது கூட ஹனுமானை சேர்க்கிறார் பாருங்க. இந்த ட்ரிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கு மேனியை கொண்டவன் நக்கீரன் சொன்னாராம். ஹனுமான் எப்படிக்க என்னைக்கு இங்கே தமிழ் நம்பிக்கைக்குள்ளே வந்தது அப்படின்னா, நக்கீரன் கண்டிப்பாக ஆரியர்கள் படையெடுப்புக்கெல்லாம் பிறகு இருந்திருக்கிறதாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னாடி ஹனுமான் என்றது வாலி என்றதெல்லாம் தமிழ் நம்பிக்கையிலையோ இந்த 6 மதங்களிலும் கிடையாது. அப்போ இது யாரு? இந்த ஹனுமான் யாரு? ஹனுமானும் ராமனும் ஒரே காலகட்டத்தில் பிறந்தவர்கள்.
ராமனுடைய தாய் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு ராமாயணத்தை சொல்லுகிறது குதிரையோட பிறந்து பிறந்ததுன்னு, குதிரையோட படுத்து பிறந்ததுன்னு, உடலோடு கொண்டு பிறந்ததுன்னு ஒரு வாத்மீ ராமாயணம் சொல்லுறது. கம்ப ராமாயணத்தில் பார்த்தா ஒரு மேஜிக் பாயசம் செய்து அந்த பாயசத்தை குடித்தாங்க, பாயசத்தில் குடித்து அந்த பாயசத்தின்படி பிறந்தது தான் ராமன். ஆனால் விஷயம் என்னென்னா, அந்த பாயசத்தினுடைய பாத்திரத்தை ஒரு பறவை வந்து, இல்லை கழுகு, ஏதாவது ஒரு பறவைன்னு சொல்லலாம், எல்லாம் கழுகுன்னு நினச்சிங்களா, அவங்க கழுகுன்னு சொல்லியிருக்காங்க, கழுகு வந்து அந்த மிச்சம் பாத்திரத்தை ஒட்டியிருக்க பாருங்கள், அதெல்லாம் கொத்தி தின்னுட்டு அப்படியே போகுது இந்த கழுகு. பறந்துக்கிட்டு போகும்பொழுது இந்த அஞ்சனா, அவனுடைய தாய், யாருடைய தாய், வாயிலுடைய தாய் அஞ்சனா என்ன பண்ணிருக்கு, குழந்தை பாகியத்துக்காக தவம் செஞ்சுட்டு மேலே பார்த்துட்டு ஆணு வாய் பழந்துட்டு இருக்கும்போது இந்த பாத்திரத்துலேருந்து கொத்தி இந்த கழுகு தின்னுருக்கு பாருங்கள், அந்த தின்னதை ஆகி போயிருக்கு, அந்த போனது வந்து இந்த ஆஞ்சனா அஞ்சனாவுடைய வாய்க்குள்ளே போச்சு, அது வாய்க்குள்ளே போச்சு வந்த பிறந்த புள்ள தான் ஹனுமான். அப்போ ஹனுமானை பற்றி நக்கீரை சொன்னார்னு வரும்பொழுது அதற்கு பின்னாடி ராமாயணத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இங்கே தாங்க, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி ராமாயணத்தை ஒரு உறுதிப்படுத்துகிறார், ராமாயணம் உண்டானது சரித்திர பூர்வம்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், இது தமிழனுடைய நம்பிக்கை, இது சனாதானம், இது ஹிந்து, இது சொல்லிக்கிட்டே வர்றார், ஒன்னோட அடக்கிட்டு வர்றாரு. பாருங்கள் இவங்க இவங்களுடைய அந்த முளநரித்தனம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இவங்களுடைய ஃப்ராடுத்தனம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நக்கீரர் வந்து ஹனுமானை பற்றி பாடியிருக்காங்க, அப்புறம் நக்கீரர் அப்போ 3000 முடி வாழ்ந்தவரா, கிறிஸ்துவுக்கு பின் 3வது நூற்றாண்டுலேருந்து 8வது நூற்றாண்டுக்குள்ளே வாழ்ந்தவர். ஆனால் இவங்க வந்து ஆயுர்வேதம் ஆரம்பிக்கிறது கிறிஸ்துவுக்கு பின் 7வது நூற்றாண்டுக்கு மேலே, சாரி 7வது நூற்றாண்டில் ராஜஸ்தானில் மவுண்ட் அபுன்ற இடத்துல தான் சனாதன சஸ்தா ஆரியவர்த்தம் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்தான் இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு வர்றாங்க, எது ஹனுமான் கதை, ராமாயணம் கதையெல்லாம். 6வது 7வது நூற்றாண்டில் ராமாயண கதையெல்லாம் அவ்வளோ இல்லை தமிழர்களுக்குள்ள, இதுக்கெல்லாம் பிற்பாடு வந்தது. அப்போ நக்கீரர் அங்கே தெரியுது எப்போ பிறந்தவர்னு, ஆனால் எங்கேருந்து எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நக்கீரரை கொண்டு போய் பழசாக்கி அவரை சொல்லும்போது அப்போ அது உண்மையனாக்கி அப்போ ஹனுமானை பற்றி பேசியிருக்கு. இங்கே பேச்சுவார்த்தை எதுக்கு நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது சிவனுக்கும் இயேசுவுக்கும், இதுதான் பேச்சு. ஆனால் அதுக்கடையில் இதெல்லாம் கொண்டு வந்து புகுத்துறாரு பாருங்கள், நக்கீரர் வாலியை பற்றி சொன்னார், சங்குமேனி உடையவன் அப்படி உடைய இப்படி உடையவன், இதுதான் இவங்களோட வேலை. அப்புறம் அவர் சொல்கிறது பார்ப்போம். அப்புறம் முருகனை பற்றி சொல்கிறார், அந்த முருகனை வந்து ரொம்ப அவருடைய அந்த மயிலுடைய வாகனம், அவருடைய கொடி, இது எல்லாமே கொடி சொல்கிறார். மாயோனை பற்றி சொல்கிறார், கழுவிய மணி போன்ற மேனியை உடையவன் சொல்கிறார், கருட கொடியை உடையவன். இது எல்லாமே முருகனை பற்றி, விஷ்ணுவை பற்றி, சிவனை பற்றி, அனுமானை பற்றி, இது எல்லாமே நக்கீரருடைய பாடல்களில் இருக்குது. செய்யோன் செய்யோன் அப்படின்னு ஸ்கந்தராக இருக்கக்கூடிய முருகனாக இருக்கக்கூடிய அவரை பற்றி சொல்கிறார், சிவந்த மேனியை உடையவன் சொல்கிறார். இப்படி முருகன் தமிழர்களுடைய கடவுளாக இருக்குமானால் முருகனுக்கு எப்படிங்க சிவந்த மேனி வரும், தமிழர்கள் திராவிடர்கள், தமிழர்கள் சூத்திரர்கள், தமிழர்கள் கரும நிறம் கொண்டவர்கள், தமிழர்களுடைய முப்பாட்டன் முருகன் எப்படி இருக்குமானால் முருகன் எப்படிங்க சிவந்த மேனியுடனாக இருக்க வேண்டும். அப்போ முருகன் என்று சொல்லப்படும்பொழுது அது முருகன் தானே சுப்பிரமணி, அப்போ மயில் வாகனன், மயில் வாகனன் என்ற விஷயமே நக்கீரன் சொல்லும்பொழுது மயில் வாகனன் என்ற இந்த முருகனுடைய விஷயமே வருகிறது கிறிஸ்துவுக்கு பின் 4வது நூற்றாண்டுக்கு மேலதான். அதற்கு முன்னாடி மயில் வாகனன் சுப்பிரமணிய என்ற விஷயமே இல்லை, எந்த இதிலே காட்டுங்க. அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகின்ற நக்கீரன் என்றவர் கிறிஸ்துவுக்கு பின் 3வது 4வது நூற்றாண்டில் இருந்தவர்கள், அப்புறம் 8வது நூற்றாண்டுக்குள்ள அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க 3000 வருஷம் முன்னாடி. எப்படி எல்லாம் அப்படிதான், அப்படியே 1000 கணக்கு வருஷம் தான் பின்னாடி போறது. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து திரு தெய்வநாயகம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் முரண்பட்டிருக்காருங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து கைலாயம் கபாலீஸ்வரருங்கிறதே வந்து அங்கே சர்ச்சு தான் கணக்கு, கபாலீஸ்வரருங்கிறதே ஜீசஸுடைய ஒரு உருவம் தான், அவருக்கு தான் வேறு பேர் கொடுத்தாங்கிறது இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம். ரொம்ப முன்னாடியே நம்முடைய புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்குறோம். புராணங்களில் கபாலீஸ்வரரை பற்றி சொல்லப்பட்டிருக்கா, அவர் வந்து வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஸ்டார்டிங்கில், நான் அதை சொல்லலை உங்களுக்கு, நான் போட்டு காட்டியிருக்கேன் நினைக்கிறேன், இல்லைன்னா இப்போ நான் முன்னாடி சொன்னது இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் வந்து இயேசுவும் ஈசனும் ஒன்றே, நம்ம கபாலீஸ்வரருங்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம கபாலியே வந்து இயேசுநாதருடைய சிஷ்ய பிள்ளையில் ஒருத்தர் தான். அங்கே வந்து கபாலஸ்தலம் அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து ஸோ வந்து அந்த சிலுவையில் அரைஞ்சு கொன்றவங்களெல்லாம் போடுவாங்கள அந்த மாதிரி இடம் இருந்துச்சு, அதுபடி ஒரு கபாலஸ்தலம் இருந்துச்சு. அதில் இருந்த ஈஸ்வரன், ஈஸ்வரன் யார், ஜீசஸ் தான், ஈசன் அப்படின்னு ஈசஸ் ஜீசஸ் சொல்லி பாருங்க, ரெண்டு எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அப்போ இப்படி அவர் சொல்லியிருக்கிறார், வேதத்தில் அந்த இடத்த பற்றி நல்லா சொல்லுது. ஏதாவது ஒரு புராணத்திலையோ ஒரு தமிழ் புத்தகங்களிலேயோ கபாலஸ்தலத்தை பற்றி சொல்லியிருக்கா? நான் என்னுடைய கேள்வி முன்வைக்கிறேன். வேதங்கள் சதுர்வேதமோ திருவேதமோ இருக்கட்டும், புரிதுங்களா, எந்த வேதங்களாக இருக்கட்டும், இல்லை பழைய தமிழ் காவியங்கள் எடுத்துங்க, கபாலஸ்தலம் என்ற எங்கேயாவது இருக்கா? வேதத்தில் இருக்கு. கபாலஸ்தலம் என்ற இடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதனால்தான் கபால ஈஸ்வரர், கபாலஸ்தலம் என்ற இடம். கபாலம் என்றால் மண்டையோடு என்ற அர்த்தம். பல காரணத்தால் அந்த இடத்துக்கு கபாலஸ்தலம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அதுக்கு எப்ராய மொழியில் இருக்கின்ற பெயர் கொல்கோத்தா, கொல்கோத்தா மலை. கொல்கோத்தா என்ற எப்ராய மொழிக்கு தான் கபாலம் என்ற அர்த்தம் இருக்கு. இன்றைக்கு மண்டையோடு வைத்து எப்ராய ஜனங்கள், அதாவது யூத ஜனங்களுக்குள் ஒரு கல்ட், பொய் போதம் பண்ணுகின்ற ஒரு மதம் இருக்கு, கபாலான்னு பேர் அதுக்கு, கபாலா மதம். அதில் சேர்ந்தவங்க தான் இந்த பிரிட்னி ஸ்பியர்ஸும் மடோனா, எத்தனையோ போப் மியூசிக் டான்சருங்க, ஹாலிவுட் ஆக்டருங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களும் அதில் அதை விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் யூதர்கள், இஸ்ரோல் ஜனங்கள், யூதர்கள்னு சொல்கிறதோடு இஸ்ரோல் ஜனங்கள். அந்த இஸ்ரோல் ஜனங்களை கபாலா என்ற ஒரு மதம் இருக்குது மண்டையோடை வைத்து கொண்டு. அப்போ கொல்கோத்தா மலை, அப்படி கொல்கோத்தா என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கபாலா, கபாலம் அப்படின்னா மண்டையோடுன்னு அர்த்தம். அதே தான் தமிழிலும் கபாலம் என்றால் மண்டையோடு, ஸ்கல். ஆனால் கொல்கோத்தா மலை என்று சொல்கிறதுக்குள்ள காரணம் என்னென்னா, அங்கு அநேகரை சிலுவையில் அரைந்தாங்க, பல விதமாக கொலை தண்டனை கொடுக்கின்ற ஒரு இடம் அது. அங்கு சத்துவோட மண்டையோடலாம் அங்கே தான் குமிக்கப்பட்டிருக்கோம், அதனால் மண்டையோடு தலையோட்டிடம் என்ற அர்த்தம் உள்ள கொல்கோத்தா மதை மலை, அதான் கபாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த மலையே தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கே கொல்கோத்தா மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா, இதான் அந்த படம். அந்த மலையே பார்க்கறதுக்கு மண்டையோடு மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கு. அப்போ அப்படியும் அதுக்கு கொல்கோத்தா என்றும் தலையோட்டிடம் என்றும் இல்லைன்னா கபாலா ஸ்தலம் என்றும் அதுக்கு சொல்லலாம். வேற எந்த தமிழ் புராணங்களிலேயோ காவியங்களிலேயோ இல்லை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட மதங்களிலேயோ அதுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களிலேயோ கபால என்ற இடம் இல்லை. ஆனால் சிவனுக்கு மண்டையோடு போட்டிருக்கிறதுனால அது கபாலீஸ்வரர் அப்படின்றாங்க, வேற ஒன்றும் அல்ல. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், கபால இடத்தில் நமக்காக பலியான கடவுளை, கபால இடத்தில் இருக்கின்ற இறைவன் கபாலீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு அவங்களுக்கு நம்ம பதில் இருக்குது, உடுக்கடிச்சு உடுக்கடிச்சு பூமி உண்டாக்குனாங்க, டம்ம டம்ம டம்மான்னு ஒரு பக்கம் டெங்கி டிங்கின்னு சமஸ்கிருதம், ஒரு பக்கம் டிங்கி டிங்கின்னு ஆகும்போது தமிழ், அந்த மாதிரியா? யோசிச்சு பாருங்க. அப்போ கபாலீஸ்வரர் என்றால் கபாலஸ்தலத்தில் பலியான கடவுள், பலியாகி கடவுளானவர் கபாலீஸ்வரர். கரெக்டான விஷயம் தராது, கபாலத்தை பற்றி எங்கேயுமே சொல்லலையே, அந்த இடத்த பற்றி பைபிளில் தானே சொல்லப்பட்டிருக்கு, அதனால தான் அந்த மொழி வருது, அது ஒரு கிண்டலில் வேறு பேசுகிறார் அவர். இப்போ அப்போது இவர்கள் கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க, யாரை, சிவனை. இப்போ சிவனுக்கும் கபாலத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் சொல்லணும்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவும் கபாலுக்கும் சம்பந்தத்தை சொல்கிறோம், சிவனுக்கும் கபாலத்துக்கும் மண்டையோடு என்ன சம்பந்தம்? இப்போ மண்டையோடு வந்து கழுத்தில் போட்டிருக்கோம், எதுக்கு அவர் போடணும்? நாங்கள் கபாலன்றதுக்கு ஒரு ஒரு இது அர்த்தத்தை சொல்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணுமா இல்லையா? பாருங்க, எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றார் அவர், அவரும் இல்லை அவரை இயக்குகின்ற இந்த இயக்கமே அதான் சொல்லுகிறது. அடுத்தது பார்ப்போம், தெய்வநாயகம் அவர்களோட ஒத்து போகிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. அவர் சொல்கிறார், சைவமும் வைணவும் ஆரிய மதம் அல்ல அப்படின்றார். ரொம்ப அற்புதமான விஷயம், நம்ம அதை 100 முறை சொல்லியிருக்கிறோம். அது வந்து தமிழர்களுடைய மதம், சனாதனிகளுடைய மதம், இந்துக்களுடைய மதம். சைவமும் வைணவும் ரெண்டுமே ஒன்று. 63 நாயன்மார்கள் தமிழர்கள், 12 ஆழ்வார்கள் தமிழர்கள் அப்படின்னு தெய்வநாயகம் சொல்கிறாரு. நாம் சொல்கிறோம், எல்லாருமே தான் ஒத்துக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறாரு, 63 நாயன்மார்களும் 13 ஆழ்வார்களும் வைணவத்தை எழுதினவர்கள், சைவத்தை நாயன்மார்கள் எழுதினார்கள், இவர்களெல்லாம் வந்து தமிழர்கள், புரியுதுங்களா, இவர்களெல்லாம் தமிழர்கள் தான். அதனால் தமிழ் மதமும் அதோட சேர்த்து அணைக்கிறார், சனாதானமும்
ஹிந்துவும் பார்த்தீங்களா, ஏன்பா தமிழர்கள் தான் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்றாங்கல்ல, நாங்கள் தான் சனாதன ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, பின்னையே நீங்கள் அதை நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி. அதுதான் பிரியமானவர்களே இவர்களுடைய இந்த இணைப்பு தத்துவம், புரியுதுங்களா? அந்த விஷயம் நாங்கள் ஒத்து போகிறோமா, வைணவும் சைவமும் மற்ற நாலு மதம், ஏன்னா வைணம் சைவம் தான் இன்னைக்கு பிராமணர்கள் தங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, புரியுதுங்களா? சிவைட் அண்ட் சைவைட் அண்ட் வைஷ்ணவைட்டுன்னு அது ரெண்டும் நாங்கள் தான் அப்படின்னு இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது நீங்களே சூத்துறங்க. இவரும் சொல்கிறாங்க ஐயோ அது தமிழர்கள் தான், அதுதான் சனாதானம், அதுதான் ஹிந்துவாம், தமிழ் தான் ஹிந்துவா, தமிழ் சனாதானமா? தமிழர்கள் ஹிந்துக்களும் அல்ல, சனாதன மார்க்கத்தில் உள்ளவர்களும் அல்ல, அதெல்லாம் ஆரியர்கள், ஆரியர்கள் இது, ஆரியர்கள் தான் சனாதானம், சனாதன சஸ்தா, அதை பேஸ் பண்ண வர்ணாசிரம கோட்பாடின்படி மனு தர்மம், அப்புறம் அது ஹிந்து மதம், நாங்கள் ஹிந்துக்கள் அல்ல என்று தமிழர்கள் சொல்லுகிறார்கள். பாண்டியவர்கள் நீங்கள் சேர்க்காதீங்க, நீங்களே தமிழ் அல்ல, அது வேறு விஷயம். சரி அடுத்தது பார்ப்போம். சன் மதங்கள்னு சொல்லிட்டு ஆறு மதமாக இருக்கக்கூடிய இந்த சனாதன மதம், ஹிந்து மதம், பெரும் இரண்டு மதங்களாக சைவம் வைணவம் என்று சேர்கிறது. அந்த சைவம் வைணவத்தில் இந்த அத்தனையுமே வருது. அதில் தான் ஆழ்வார்கள் வருகிறார்கள், அதில் தான் நாயன்மார்கள் வருகிறார்கள். இவர்கள் அத்தனை பேருமே சைவர்களே, அவர்கள் அத்தனை பேரும் தமிழர்னு சொல்லும்போது அது வந்து திரு பேராசிரியர் தேவநாயகம் சொல்லக்கூடியதை நாம் வந்து முழுக்க முழுக்க ஏற்கிறோம். அவர் சொல்லுவது சரியான விஷயம். அப்போது இந்த 63 நாயன்மார்களும் எழுதுனது ஆ சன் மதத்தில் அதெல்லாம் குறுக்கி ரெண்டாக அடித்தேன். யார் குறுக்கினது, யார் குறுக்கினது, அதுதான் பார்ப்பன சூழ்ச்சின்றது. அப்போதான் இந்த கடவுள்கள், ஆண் பெண் கடவுள்கள், பிள்ளைகள், சித்தப்பா மாமியார் கடவுளுடைய கதையெல்லாம் கொண்டு வந்து திணிச்சு இந்த ஆறு மதத்துக்கும் உருவம் இல்லாமல் இருந்தது. ஆறு மதத்துக்கும் உருவம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன காணபத்தியம், கௌமாரம், சௌரம், சாத்தம், வைணவம், சைவம், இந்த ஆறுக்கும் உருவ கடவுள் இல்லை, உருவ வழிபாடு இல்லை, இதெல்லாம் இவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. எந்த சித்தர்களும் உருவ வழிபாடு பற்றி சொல்லவில்லை, எதிர்த்தாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நாயன்மார்களும் உருவ வேடுவல் பற்றி எழுதவில்லை, வைணவர்களும் எழுதவில்லை, இதெல்லாம் பின்னாடி வந்து சேர்க்கப்பட்டது. எப்படி அப்புறம் அதை ஒத்துட்டு போதாம், இதுதான் சனாதானம், இதுதான் தமிழர்களுடைய மதம், அதுதான் சனாதான, தமிழருடைய மதம் அதுதான் சனாதானமா, தமிழருடைய மதம் சனாதானமா, தமிழுடைய மதம் ஹிந்துவா? இல்லவே இல்லை. சும்மா பேசிக்கிட்டு போவாதீங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஈசன் இயேசு அதை பற்றி பேசியா, இதெல்லாம் கொண்டு வந்து முடிச்சு விடுறேன். அது மட்டும் பேசுறதுக்கு முடியாது, ஏன்னா பக்கத்தில் நான் சொல்கிறேன், இவர் பேசினார், இவர் பாடியிருக்கிறார், இவர் எழுதியிருக்கிறார், பாரதியார் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார், அது மட்டும் பதில் சொல்லட்டும். அப்படி என்றால் பாரதியார் கிறிஸ்துவ கைக்கூலியா, இல்லை வெள்ளக்கார கைக்கூலியா, இல்லை அவர் போய் சொன்னாரா, அவருக்கு புத்தி இல்லையா, அவர் தெரியாமல் எழுதினாரா, அதை ஆண்டை கொஞ்சம் வளர்க்கணும். திருமாவளவன் வந்து அந்த பேச்சு முடிச்சு சொல்கிறாரு, சனாதனத்தை எதிர்க்காமல் சமூக நீதியை வென்றெடுக்க முடியாது. அந்த சனாதனம், சனாதனங்கிறது அவர் இங்கே வேற இங்கே வந்து ஈரான்லேருந்து ஈராக்லேருந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறார். அது வந்து சனாதனங்கிறது இங்கே இருக்கக்கூடியது, இங்கே இருந்தது, அதற்கான அர்த்தம் ரொம்ப எளிமையானது, ஆதியமற்றது, அந்தியமற்றது, அந்தமும் மற்றதுங்கிற பார்க்குறோம். அவர் வந்து சொல்லிட்டு சமூக நீதியை வென்றெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கு திருக்குறளும் ஒரு ஆயுதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடிச்சார். ஸோ திருக்குறள் என்ன சொல்லப்பட்டிருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி திருமாவளவன் அவர் அதில் அப்படி இழுத்து போடுற பாருங்க, சனாதானத்தை இல்லாமல் பண்ணியாச்சுன்னா சுயமரியாதை வென்றெடுக்க முடியாத உண்மைதான். சனாதானம் என்பது இந்த பார்ப்பனர்களுடைய போய் திட்டம் தானே, மனுக்குலத்தை எப்படியெல்லாம் தங்களுக்கு கால் கீழே வைக்கணும், அடிமத்தனத்தை வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு திட்டம் தானே அது சனாதானம். அது ஆதியும் அந்தமும் இல்லாத சனாதானம், ஆதியும் அந்தமும் இல்லாததான். இதெல்லாம் சொன்னது யாரு? அப்போ அது எப்படி தமிழர்களுடைய மதமாகும்? அப்போ தமிழ்ல இந்த ஆறு மதம் எப்போ வந்தது? எல்லாம் 3 நூற்றாண்டுக்கு மேலே தான் வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழோட வரலாற்றை எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்த மதங்கள் என்ன? தமிழர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சவணர்களாக இருந்தார்கள், பௌத்தர்களாக இருந்தார்கள், ஆசீவக மதத்தில் இருந்தார்கள், இல்லைன்னா பஞ்சபூதத்தை வணங்கினார்கள், முன்னோரை வணங்கினார்கள், இது எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அப்படி இருந்த காலத்தில் தான் தோமையா முதல் நூற்றாண்டில், புனித தோமா இயேசு கிறிஸ்துவோட 12 ஒருவனாகிய தோமா முதல் நூற்றாண்டில் வந்தார். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்காக பலியானார், அவருக்கு மனைவி இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு காமத்தொழில் இல்லை, அவர் வந்து மனிதர்கள் செய்த பாபத்துக்காக பலியானார், இரத்தம் சிந்தனார், இரத்தத்தால் சிவக்கப்பட்டார், அன்பினை காட்டினார், அன்பினுடைய விஷயத்தை சிலுவையில் பலியாக காண்பித்தார், அதை நீ நம்பினால் பரலோகம் போக முடியும், அவர்தான் இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்தார், இப்படியெல்லாம் அவர் சொன்னது, புரியுதுங்களா? இந்த கொள்கையை வைத்துதான் திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து என்ற அந்த முதல்ல இருக்கின்ற 3 அதிகாரங்கள் எழுது, ஒன்னொன்றிலும் 10 10 10 10 பாடல்கள், மொத்தம் 30 பாடல்கள் இல்லைங்களா,
அது திருவள்ளுவர் எழுதினார். அதில் சொல்லப்படுகின்ற கடவுள் யார் அதுதான். அதை கூட அவங்க எப்படி புரட்டுறாங்கன்றது தொடர்ந்து இவர் சொல்றது பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த திருக்குறள் என்ன சொல்லிப்பட்டிருக்கு சொல்லியிருக்கு நம்ம பார்ப்போம். இது திருக்குறள் வந்து கிறிஸ்தவ நூல் என்றோ திருவள்ளுவரே கிறிஸ்தவர் என்றோ இன்றைக்கி நேற்று சொன்னதில்லை. ஜியு போப் காலத்துலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க வள்ளுவர் அந்த மாதிரி ஆட்டை போடுறதுக்கான முயற்சி ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. அது வந்து கடுமையான முயற்சி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஆதார ஆவணங்கள் அடிப்படையில் நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் வள்ளுவருக்கான கோவில் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக திருநீரெல்லாம் போட்டு ருத்ராட்சம்லாம் போட்டு ஜம்முன்னு பட்டையை போட்டு பிரமாதமாக அபிஷேகம்லாம் பண்ணிட்டு ஒரு முழுமையான சைவ துறவியாக உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இதை மாதிரி வேறு எந்த மதமாவது ஜைன மதமோ கிறிஸ்தவ மதமோ வேறு யார் வந்து திருக்குள்ளூர் இந்த மாதிரி கொண்டாடுறாங்களா திருவள்ளுக்கு மாதிரி கோயில் கட்டி வச்சிருக்காங்களா? மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்காக நல்ல சைவர்களாக வெள்ள ஆடையும் கட்டி எல்லாம் உட்கார வச்சிருக்கு. ஆனால் இவருடைய இந்த பேச்சில் இவர் காட்டுகின்ற திருவள்ளுவருக்கு இவருடைய சைட்டில் காவி வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ யார் என்ன ஆளு? திருவள்ளுவருக்கு வெள்ளாடை கட்டி தான் மயிலாப்பூர் கோயிலை வச்சிருக்கு பட்டை அடிச்சு. ஆனால் இவருடைய சைட்டில் பார்த்தீங்களா இவர் திருவள்ளுவருக்கு என்ன வேஷம் கொடுத்துருக்கிறாருன்னு. அப்போது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, இவர் எந்த கைக்கூலியாக செயல்படுகிறார் இதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் அவர் கடைசியில் என்ன சொல்கிறார், கிறிஸ்துவர்களோ யாராகிலும் திருவள்ளுவருக்கு கோயில் கட்டி கும்பிடுறார்களா, கிறிஸ்துவர்கள் கடவுள் வாழ்த்திலும் வான் சிறப்பிலும் மீட்டார் பெருமையிலும் சொல்லுகின்ற கடவுளையே கோயில் கட்டி வணங்குகிறார்களே தவிர திருவள்ளுவரை கோயிலை கட்டி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவருடைய திருக்குறளில் முதல்ல இருக்கின்ற மூன்று அதிகாரங்கள் இல்லையா, கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு மீட்டார் பெருமை, இதை மூன்றும் கடவுளை பற்றி பேசுகிறார். அந்த கடவுள் யார் என்று புரிந்து அந்த கடவுளை தான் கிறிஸ்தவர்கள் கோயில் கட்டி ஆராதிக்கிறார்கள். நீங்கள் திருவள்ளுவர் கோயில் கட்டி ஆராதிக்கிறீங்க, நாங்கள் திருவள்ளுவர் சொன்ன கடவுளை ஆராதிக்கிறோம், அதுதான் வித்தியாசம். டாக்டர் கு மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து திருக்குறள் மரபுகள் அப்படிங்கிற நூலில் ஒரு மூன்று குறள்களை வந்து மேற்கோள் காட்டுறார். எப்படி இது வந்து இந்து மதத்தை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு 25வது குறள். இந்திரன் எப்படி கௌதமரட்ட வந்து சாபம் பெற்றான் அப்படிங்கிறத இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இந்திரன் அப்படிங்கிறது யார், இந்த இந்திரன்கிற வார்த்தை இந்த பெயர் இந்த அடையாளம் இது வேறு எந்த மதத்துலையாவது இருந்திருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ தெளிவாக வள்ளுவர் வந்து இந்திரன் என்று குறிப்பிடுவது ஒரே ஒரு நபரை தான். ஏன்னா இந்த இந்திரன்கிற வார்த்தை வேத காலத்திலேருந்து இருக்கக்கூடிய வார்த்தை. இது பிரியமானவர்கள் இப்போ கேட்டிங்கல்ல 25வது குறளை ஒருத்தர் ராம்குமார் ஒருத்தர் அது எப்படி விளக்கிருக்கிறாருன்னு இப்போ விளக்கிறாரு பாருங்கள், பார்த்தீங்களா என்ன விளக்கம். ஆனால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன பாருங்கள் நம்ம பார்ப்போம். ஐந்தவித்தான் ஆற்றல் என்ன அர்த்தம், ஐந்து அவித்தான் அவித்தான் என்னால் என்ன, அதை சுட்டு கொடுத்தான் பெலி கொடுத்தான் அழித்தான். இப்போ பெலியில் என்ன ஆகுது, ஒரு மிருகத்தை நம்ம கொலை செய்து பெலி கொடுக்குறோம் அது அழியுது இல்லைங்களா. இப்போது ஐந்தவித்தான் என்னத்தை, ஐந்து என்றால் ஐந்து அஞ்சு அஞ்சே அவித்தானாம் பெலி கொடுத்தானாம், என்ன அஞ்சை பெலி கொடுத்தான், ஃபைவ் சென்ஸை புரிதுங்களா. நம்மளுடைய எங்கிருந்தெல்லாம் ஒரு மனிதனுக்கு பாகம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, ஐம்புலன் என்று நம்ம சொல்லுகிறோம், அஞ்சு புலன்கள் இல்லையா. என்னது, பார்க்கறது பேசுறது ருசிக்கிறது மணக்கிறது கேட்கிறது தொடுகிறது புரிதுங்களா, கேள்வி முகர்வு பார்வை தொடுதல் ருசித்தல். இந்த ஐந்து சென்ஸ் இது வழி தான் நம்ம பாவம் செய்கிறோம். இந்த ஐந்து சென்ஸு அதாவது அந்த ஐம்புலன்களையும் என்ன செய்கிறார், அவிக்கிறார் பெலி கொடுக்கிறார். மனிதனுடைய பாபத்துக்காக பெலி கொடுத்தார். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஐந்தவித்தான் ஆற்றல் புரிதுங்களா. அது பெலி கொடுத்து ஆற்றல் என்ற அர்த்தக்கம் அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் உயிர் பெற்று வருகிறது, ஆற்றல் அடைகிறது உயிர் பெற்று வருகிறது. ஐந்தவித்தான் ஆற்றல். அடுத்த லைன், அகல் விசும் புலான் கோமான். அகல் அப்படின்னா அகன்றதுன்னு அர்த்தம், விசும் அப்படின்றால் ஆகாயம் என்று அர்த்தம், புலான் கோமான் என்றால் தூதர்கள் என்று அர்த்தம் புரியுதுங்களா. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் வீசும் புலான் கோமான். அப்போது அகன்ற ஆக தூரம் இருக்கின்ற அப்போனா ஆகாயத்தில் இருக்கின்ற தூதர்களின்
இந்திரன், இந்திரன் என்ன அர்த்தம், அதிபதி என்ற அர்த்தம். இந்திரன்றது ஒரு கடவுளுடைய பெயர் இல்லைங்க. இந்திரன் என்றால் அதிபதி என்ற அர்த்தம், தலைவன் என்ற அர்த்தம். ராஜேந்திரன் அப்படின்னா ராஜாக்களுக்கெல்லாம் இவன் தலைவன். கஜேந்திரன் அப்படி என்றால், கஜம் என்றால் யானை, யானைகளுக்கு தலைவன். புரிதுங்களா? தேவேந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன். இந்திரன் என்றது ஒரு பெயர் இல்லை, இவங்க ஆக்கிட்டாங்க. அப்போ இந்திரன் என்றால் தலைவன் என்ற அர்த்தம். இந்திரனே சாலும் கரி, கரி என்றால் சாட்சி என்ற அர்த்தம். பாபம் என்றதல்ல, கரி என்றால் சாட்சி, கூப்பிட்டு கேளுடா. அதனால தான் இன்றைக்கு கன்னட மொழியில் இந்த வார்த்தை இருக்கு, கரி. கரினா கூப்பிடு, அவனை கரி அப்படின்னா அவனை கூப்பிடு. புரிதுங்களா? எதுக்கு? சாட்சி விசாரத்துக்கு. சாலும்னா சாரும், இந்திரனே சாலும் கரி. இதுக்கு சாட்சி அந்த தூதர்களுடைய தலைவன் புலான் கோமான் அப்படின்னு. அப்போ கரெக்டாக வேதத்தில் தான் இருக்கிறது தானே அது. ஒருவர் அது சொல்லப்போ திடீர்னு 25வது படிக்க வைக்கிறாரு. ஒன்றுலேருந்து படிச்சுட்டு வா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இவங்க என்ன பண்ணுறாங்க, பகவன்றதுக்கு பகவான்றாங்க. பகவான் என்ற கடவுள், பகவன் என்றால் பகுத்து நிற்பவன் என்ற அர்த்தம். பகவன் எப்படி பகுத்து நிற்கிறார்? ஆவி ஆத்மா சரீரத்தை மனுஷனை படைத்தது போல பிதாகுமாரன் பரிசுதாவி என்ற மூன்று விதமாக பகுத்து நிற்கிறார் பகவன். அப்படி யார் நிற்கிறது? சிவனா, இல்லை கணபதியா, இல்லை கிருஷ்ணனா, இல்லை முருகனா? யார் பகுத்து நிற்கிறது? பகவன். இவங்க பகவான்றாங்க. புரிதுங்களா? அதாவது ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் உலகத்தை எல்லாம் உண்டாக்குனது. இதுதான் அதனுடைய விளக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல்ல தேவன், அது அந்த தேவன் எப்பேற்பட்டவர், பகுத்து நிற்கிறவர். அவர் எல்லாம் எல்லா எழுத்துன்றனா அர்த்தம் வார்த்தை, வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்கினார். இது யார் உண்டாக்குனது? எப்படி இவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இது, அதுக்கு இடையில எல்லாம் விட்டாச்சு. 25வது எடுத்து ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும் புலான் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்கிறாரு. கௌதமங்கிட்டே இருந்து இந்திரன் சாபம் வாங்கினானா, கௌதமங்கிட்டது இந்த சாமான அர்த்தம் எங்கேருந்து அங்கே போது பாருங்க. இப்படிதான் இவர்களுடைய புரட்டுதல். அடுத்தது பார்ப்போம். ஏந்திய கொள்கையார் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் அப்படின்னு திருக்குறள் 899. அதில் என்ன சொல்கிறாரு, இந்திர பதவியை நகுடன் பெறுவதற்கு அகத்தியரோட சாபத்தினால மலைப்பாம்பான கதையை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 899வது குறள் அவர் படிச்சுட்டு அதுக்கு விளக்கத்தை அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்திரனுடைய பதவியை நகுலன் அடைய வேண்டும் என்று நினைத்து அகத்தியன் முனிவருடைய சாபத்தை கேட்டு அவர் சாபத்தை பெற்று அவர் என்ன பண்ணாராம், பாம்பான கதையை திட்டவட்டமாக திருள்ளு சொல்கிறாராம். எங்கேருந்து எங்கே புனைக்கிறாருன்னு பாருங்கள். இதுலேருந்து என்னென்ன வழங்கும் என்று அந்த உட்பே கதையை, ஒருத்தருடைய சாபத்தை கேட்டு ஒருத்தன் யாரானாம், பாம்பானான். நகுலன் யார், பஞ்ச பாண்டவர்களை ஒருத்தன் இல்லையா, நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் பீமன் தர்மன் பஞ்ச பாண்டவர்கள். அப்போ நகுலன் வந்து அகஸ்தியருடைய சாபம் கேட்ட, அப்போ அகஸ்தியர் வந்து அப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க, அகஸ்தியன் வந்து மகாபாரத கதை காலத்தில் இருந்தார். முன்னே பார்த்தோம் அகஸ்தியர் வந்து ராமாயண காலத்தில் இருந்தார். எப்படி, நல்லா யோசிக்கணும் நீங்கள். இப்போ நைட்டார் அகஸ்தியன் வந்து மகாபாரத, ஏன் ஒரு மனுஷன் திரேத்தா யுகத்திலையும் அதே மனுஷன் துவாபர யுகத்தில் இருக்கா, அது கேட்டால் சொல்லுவாங்க ரெண்டு அகஸ்தியர்கள்னுவாங்க, டமாரம் அதை அடிப்பாங்க. இதுதான் இவங்களோட விஷயம். அதனுடைய அதில் அங்கே நகுலன் வருது அந்த பாட்டில், அந்த பாட்டில் எங்கெங்கே நகுலன் வராரு, நகுலன் வரவே இல்லையே. நகுலனை பற்றியெல்லாம் திருக்குறள் பஞ்சபாண்டவர்களை பற்றி திருக்குறள் அங்கே எழுதியிருக்கு. எப்படி சேர்க்குறாங்க பாருங்குள்ள அதனுடைய அந்த குறளுடைய கருத்து என்ன, நீ தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை, உனக்கு தகுதி இல்லாத ஒரு பதவி அது, அதற்கென்று நீ நான் உட்காரணும்னு நினச்சா நீ அதுக்கு தகுதி இல்லாதவன், நீ என்ன ஆகிடுவேன், மேலே போய் உட்கார நினைக்கிறவன் கீழே பாம்பை போல நீ மண்ணில் ஊறிட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகப்பா, நீ உன் தகுதியில் நில்லு என்று தான் அதுக்கு அர்த்தம். அதாவது தற்பெருமையை நாடாத, ரொம்ப பெருசாக எல்லாம் நீ சிந்திக்காத, இவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்து அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் உருங்கு,
இந்த அடியளந்தான்ங்கிறது 610வது குறள். இந்த அடியளந்தான் அப்படிங்கிறது உலகம் முழுக்க தெரியும், எல்லாரும் உலகளந்தான் தான் அடியளந்தான், நம்ம வந்து வாமனர் தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. திருமால் உலகத்தை அளந்ததை வாமனருடைய அவதாரத்தை இது சொல்லியிருக்காங்கன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்பாங்க. அந்த அடியளந்தான்ங்கிற வார்த்தைக்கு வேறு யாராவது வேறு அர்த்தம் சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பூமியை அடியளந்தான் என்று சொல்லணும்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டார், வேறு ஏதாவது மதத்தில் இருக்கா, நம்ம திருமால் வாமன அவதாரத்தில் வந்து 3 அடியை அளந்து, எப்போ வாமன அவதாரம், 5வது அவதாரம் த்ரேதாயுகத்தினுடைய 1வது காலம், கிட்டத்தட்ட 2 2 4 கிட்டத்தட்ட 1,800,000 வருஷம் முன்னாடி நடந்தது, எவ்வளோ நம்ப புராணம். இது வாமனன் பூமி அளந்த அடி அல்ல, பூமியை தன்னுடைய கையினால் அளந்தார் என்று நம்முடைய வேதம் அடி அளந்தார் அப்படி என்றால் என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் தன்னுடைய ஞானத்துடன் அளந்து தூக்கி தான் நிப்பாட்டியிருக்கிறார் அந்த கடவுள். எங்கே, எசையா புத்தகம் 40வது அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே நான் படிக்கிறேன் பாருங்க. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான்களாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பொறுத்தீங்களா, மரக்காலில் அடக்கி பர்வதங்களை நூல் கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துபவர் யார், புரிதுங்களா, அது நம்முடைய கர்த்தரே என்ற அர்த்தத்தில் 40வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கு. எவ்வளோ திட்டந்தெளிவாக இருக்கு பாருங்க பிரியமானவர்களே. இதுதான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே இப்படி கொண்டு போயிட்டாங்க கதையை, வசனத்தில் இருக்கு திட்டந்தெளிவாக. இன்னொன்று பிரியமானவர்களே, அந்த அடி என்பதற்கு அர்த்தம் அளவு, அடி அளந்தான் அப்படி என்றால் நாட்கள் என்ற அர்த்தமும் நம்ம சொல்லலாம், வாழ்க்கை என்ற அர்த்தம் சொல்லலாம், புரிதுங்களா. அதற்கும் நீங்கள் அப்படி பார்த்தாலும் அதற்கும் வேதத்தில் அதற்கு நமக்கு ஆதாரம் கொடுக்க முடியும், எந்த புத்தகத்திலையும் ஆதாரம் கொடுக்க முடியாது. சங்கீத புத்தகம் 39வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். அளவு, புரிதுங்களா, நாட்களின் அளவு எவ்வளவு என்று எனக்கு தெரியும், அதான் அடி அளக்கிறது, எனக்கு தெரியும், அது அவரால் தான் முடியும். இதை கொண்டு போய் எப்படி கொண்டு வராங்க, வாமன கதையில் கொண்டு போய் 3 அடி அளந்தானா, அதில் சேர்த்துட்டாரன் திருவள்ளுவர். அடுத்தது அவர் சொல்கிறது பார்ப்போம். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. கூற்றலின் கூத்தலும் கைகூடும், அதாவது மரணத்தை கூட வென்றெடுக்க முடியும். இந்த மரணத்தை வென்றது அப்படிங்கிறது வந்து இந்த கூற்று அப்படிங்கிற வார்த்தையும் ஏற்கனவே சொன்னோம். நக்கீரன் வந்து கூற்று அப்படிங்கிறத சிவனை சொல்கிறாருங்கிற பார்க்குறோம். அது வந்து ஏற்கனவே நக்கீரனுடைய நக்கீரருடைய பாடல்களில் பார்க்குறோம். அது அப்படியே வந்து இந்த இடத்துல கூற்றலின் கூத்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டுன்னு மார்க்கண்ட் 269வது பாடல். மார்க்கண்டேயன் எப்படி யமனை வென்றான், சிவனை வந்து நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, சிவனுடைய லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு மார்க்கண்டேயன் வந்து மார்க்கண்டேயனாகவே இருந்தான், மரண சாவா வரம் பெற்றான், சிரஞ்சீவியாக இருந்தான்ங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். கூற்று என்றால் சிவன் என்று நக்கீரன் சொல்லியிருக்கிறாராம், புரிதுங்களா. அப்போது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை, அந்த கதையில் மார்க்கண்டே என்றவன் நான் சாவாமை அடையும்படிக்கு சிவலிங்கத்தையே கட்டி பிடிச்சி உக்காந்தான், அப்போ சாவாமல் சிரஞ்சீவர் நமக்கெல்லாம் தெரியும். இது வேற எங்கேயாவது இருக்க, வேற எங்கேயாவது கதையில் இருக்கா இந்த குரலை பற்றின்னு. இந்த குரல் சிவன் பார்வதி என்ற குரலுக்கு சொல்லப்படுகின்ற சிவனும் கூற்றுமாயுது, சிவலிங்கத்தை பற்றி இதை சொல்லப்படுகிறதா, கூற்றண்டால் எப்படி சிவனாக இருக்க முடியும், கூத்தாண்டவர்னு சிவனை சொல்கிறது போலையா, நல்லா யோசித்து பார்க்கணும். அப்படியே சிவலிங்கத்தை பற்றி சொன்னாலுமே சிவன் என்று கிறிஸ்துவத்தின்படி பார்த்தால், கிறிஸ்துவத்தின்படி அல்ல சைவத்தின்படி கிறிஸ்துவத்தினுடைய கொள்கையை வைத்து பார்க்கும் பொழுது சிவன் என்றால் சிவந்தோன், அவருக்கு பெண்ணும் இல்லை மனைவியும் இல்லை காமத்தொழிலும் இல்லை பிள்ளைகளும் பறக்கலை ஒன்றுமே இல்லை. ஆனால் வெளிப்படையாக ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, சிவலிங்கம் என்றால் அது நீட்டாக இருக்குது, அப்போ அது சிவனுடைய லிங்கம், கீழவர்கள் வந்து ஸ்ரீடைய லிங்கம், ஸ்ரீடைய யோனி, ரெண்டு ஆணும் பெண்ணும் இருப்பும் சேர்ந்தால் ஒரு புது உயிர் உண்டாவது, அதில் ஒரு சக்தி இருக்குது, இப்படியெல்லாம் கதையை கட்டிட்டாங்க இவங்க. இதெல்லாம் கிரேக்க ரோம விசுவாசத்திலிருந்து ஜூபிட்டர் வீனஸ் என்ற அவங்களுடைய காம தேவதை தேவனுடைய விஷயத்திலிருந்து உடல் எடுத்து வந்த விஷயங்கள், இதெல்லாம் உருவான விஷயங்கள், இதெல்லாம் இது ஆரியர்கள் உள்ள கொண்டு வந்து புகுத்துட்டாங்க சைவத்துக்குள்ளே. ஆனால் சைவத்தில் இருக்கிற சிவன் என்றால் சிவந்தோன்,
தன்னுடைய ஜனங்களுக்காக பலியான இரத்தத்தினால் சிவக்கப்பட்டவன் அர்த்தம். அவருக்கு பெண்ணும் இல்லை பொண்டாட்டியும் இல்லை, காமத்தொழில் காரண தொழில். அவர்கள் இவர்கள் சொல்லுகின்ற சிவன் சிவலிங்கன் வந்து காமத்தொழில் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கண்டைய கதை இது கொண்டு மிக்ஸ் பண்றாங்க அவங்க. நாமெல்லாம் நம்புறத மாதிரி எவன் நம்புறான்? பார்ப்பனர்கள் நம்புறாங்க. லிங்கம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னது? லிங்கம் என்பதற்கு பலிபீடம் என்று சொல்கிறார்கள். லிங்கம் என்பதற்கு ஒரு கருவியை எதிரியை ஜெயிக்கக்கூடிய கருவியாக பார்க்கிறார்கள். இப்படி பல அர்த்தம் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் அதையும், அந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் அதை அப்படியும் சொல்கிறார்கள். லிங்கம் என்றதுக்கு அர்த்தம் வெறும் உடல் உறுப்பும் உடல் உறுப்பு கொள்றதுக்கும் பயன்படுத்துறது மட்டுமல்ல அது, புரிதுங்களா? அப்போ இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது சத்துருவை வென்ற லிங்கம் என்ற சிலுவை, இதை ஒருவன் அண்டினால் அவன் மறித்தாலும் பிழைப்பான், சாவாமைக்குள் வருகிறான். இதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், உனக்கு சாவு இல்லை. உண்மைதானே? வேதமாக தானே சொல்லுகிறது. நீங்கள் சிலுவை சிவலிங்கன்னு பிடிச்ச, அப்போ எல்லாரும் சிவலிங்கனை பிடிச்ச உட்காரலாமே? உலகத்தில் அத்தனை பேர் ஒரு லிங்கத்தை உண்டாக்கி லிங்கத்தை கட்டி பிடிச்ச உட்காந்துன்னு சாவ மாட்டாங்களே? ஏன் மார்க்கண்டேயனுக்கு மட்டும் அது? இதுதான் முரண்பாடான கருத்து சொல்லிட்டு ஜனங்களை வஞ்சிக்கிறது. அண்ட் சிலுவை அண்டையில் வந்து நிற்கும்போது பாப பாரம் நீங்கி விட்டதுன்னு இருக்கு. அதான் அந்த லிங்கம், அந்த ஆயுதம், சத்துருவை ஜெயித்த ஆயுதம், அந்த பலி பொருள், எங்க பலியானாரோ அந்த மேடை, இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறார்கள். அதை ஒருவன் அண்டி நின்றால், அதை ஒருவன் கட்டி பிடித்து நேசித்து ஜீவித்தால் அவன் ஆகாமல் பிழைப்பான், என்னை ஒருவன் விசுவாசித்தால். பாருங்க, அந்த சுவிசேஷத்தை தான் அங்கு நம்ம பார்க்க முடியும். இவங்க இப்படி கொண்டு போகிறாங்க. அடுத்தது அவர் சொல்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு குரலை வந்து குறிப்பிட்றாரு, பயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். நஞ்சு உண்டு அப்படிங்கிறது 580 குரலில் வந்து விஷத்தை அருந்தி அப்படிங்கிறது வந்து யாருக்கு பொண்ணுங்க? விஷத்தை அருந்தி நிற்கக்கூடியது வந்து யாரை சொல்லுவாங்க, யார் அந்த பெருமையாக சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். சிவபெருமான் நஞ்சு உண்டது வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இந்த மாதிரியான உதாரணம் வேறு எந்த மதத்துலையாவது வந்து ஒரு சாமி வந்து நஞ்சு உண்டாரோ ஒரு நீலகண்டன் அப்படிங்கிற பெயரோடு நமக்கு வந்து சிவன் உட்கார்ந்துருக்காரு, அந்த பெயரோடு வேறு யாராக இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நஞ்சு உண்ட விஷயத்துக்கு வர்றார். சிவன் நஞ்ச உண்டு இருக்கிறார், இதுதான் கேள்வி. அப்போ உடனே இடைச்சேர்க்கல் கொண்டு வர்றார். நீலகண்டன் சொல்லப்படுகிறதா? எங்கே சாப்பிட்டான் என்று வரும்பொழுது வயிற்றுக்குள்ளே போனோம், சிவன் நஞ்சு உண்ணலை, புரிதுங்களா? உண்டான் என்றால் சாப்பிட்டான் என்ற அர்த்தம், வாய்க்குள்ளே போனது அர்த்தம் இல்லை. அதுக்குள்ளே பார்வதி வந்து கழுத்து பிடிச்சதாக தான் கதை இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு? சிவனுடைய கழுத்துலேயே அந்த விஷம் நிந்திடுச்சு. அவன் எங்கே உண்டான்? உண்ணவே இல்லையே, சாப்பிடவே இல்லையே சிவன். அந்த கதை எங்கதில் இருக்கா? எங்கே இருக்குது? கிரேத்தாயுகத்தினுடைய 2வது அவதாரம். அப்போ எத்தனை தசாவதாரத்தில்? 8 அவதாரத்துக்கு முன்னே, 8 4 32 8 3 24, கிட்டத்தட்ட 35 லட்சம் வருஷம் முன்னே நடந்தது கதை இது, அவங்களுடைய தசாவதார கதையினுடைய காலங்களின்படி. அப்போ நஞ்சு உடனே கதை மட்டும் சொன்னால் பார்த்தாது, அது எப்போ நடந்ததுன்னு இருக்கணும். நஞ்சு என்றால் விஷம் இன்னும் மட்டம் அர்த்தம் இல்லை, நஞ்சு என்றால் பாபம்னும் அர்த்தம் இருக்கு, தவறு என்ற அர்த்தம் இருக்கு, சொல்லாதவன் என்ற அர்த்தம் இருக்கு. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டத்திலே அவன்தான் என் நஞ்சு அப்படின்னா, அந்த கூட்டத்தில் இவன் தான் பொல்லாதவன், அவன் தான் ஆள்காட்டி, அவன் தான் மோசமானவன், தவறானவன், பாபம் உள்ளவன். அப்போ நஞ்சு உண்டவன் என்றால் பாபத்தை அருந்தினவன், அதாவது சுமந்தவன், பாப சுமையை அனுபவித்தவன், அதான் இயேசு கிறிஸ்து, புரிதுங்களா? நஞ்சு என்றால் பாபம், தவறு, அதை உண்டான் என்றால் அதை அனுபவித்தான், சாப்பிட்டான்றது என்ன அர்த்தம்? சாப்பிட்டப்படுதானா நம்ம கேட்குறோம், உன்றியப்பா தான் உண்டேன், அதான் மயிலாடத்தில் கேட்பாங்க, சோறு உண்டோ? என்ன உண்டேன். ஆ உண்டு அப்படின்வாங்க பதில். அப்படின்னா ஆ சாப்பிட்டேன். அப்போ நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருந்ததா, ருசி பார்த்தியா? ஆ ருசி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிலவங்க சொல்லுவாங்க அது உப்பு கம்மி, சிலவங்க சொல்லுவாங்க உப்பு ஜாஸ்தி, இப்படி தங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற எப்படி சொல்கிறாங்க. அப்போ ருசி பார்ப்பது என்றால் அனுபவிப்பது. நஞ்சுண்டான் அப்படின்னா நஞ்சை பாபத்தை அனுபவித்து தீர்த்தவன் சிலுவையில், நஞ்சுண்டான். 5வதுல அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா? இல்லாத இவன் பாபத்தை செய்வன் சாப்பிடவே இல்லை, வாய்க்குள்ளே போச்சு தவிர எங்கே சாப்பிட்டான்? அதுக்குள்ளே கழுத்தில் நிற்கிது அது. இது வயிற்றுக்குள்ளே போனாதான் உண்டான் வரும், உண்டான் உள்ளுக்குள் அது போச்சுன்னு அர்த்தம். எங்கே போச்சு? போலியே, அது கழுத்தில் நிற்கிது. அதெல்லாம் நீலகண்டன் பேர் வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு கதையை எப்படி கொண்டு வந்து திருக்குறள் சொல்கிற கருத்தோடு இணைக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்க நஞ்சு என்றால் பாபம், அதாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாபியை போல தொங்கி உலகத்தினுடைய நஞ்சாகிய பாபத்தை சுமந்து தீர்த்தார், உண்டார். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்,
அப்படின்னு 167வது குறள். தவ்வையை காட்டி விடும்னா அவங்க அக்காவை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யார் யாரோட அக்கா தங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இதுக்கு வந்து நான் சொன்னால் சரியாக இருக்காது, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்காது, யார் சொன்னாலும் சரியாக இருக்காது. திரு திருமாவளவனவர்கள் பெரிதும் போற்றக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர்கள் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, செல்வத்தை லக்ஷ்மி என்றும் செல்வத்தை லக்ஷ்மி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு. பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை போய்விடுவாள் அப்படின்னு, லக்ஷ்மி அவனை விட்டு போய்விடுவாள் அப்படின்னு சொல்வார்கள் என்று குறள் இது அர்த்தம் எழுதியிருக்கிறது. யார்? நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஸோ லக்ஷ்மிக்கு அடையாளம் என்ன, அவருடைய அக்காவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு இவ எப்படி சொல்லுவாங்க, அது வந்து எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு யோசிச்சிங்க. வேறு எந்த மதத்தில், அது இஸ்லாத்தில், கிறிஸ்துவத்தில், ஜெயினில், வேறு எங்கேயாவது வந்து இது மாதிரி லக்ஷ்மி வந்து அவங்க அக்கா அப்படிங்கிற கணக்கு வந்து வேறு எங்கேயா இருக்கு, லக்ஷ்மி யார் உங்கள் அக்கா யாருங்கிறது எங்கேயா சொல்லப்பட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது கலைஞர் அவர்கள் எழுதின உரையிலே இருக்குங்கிற பார்க்குறோம். கலைஞர் சொன்னார் என்றதுனால தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் அவர் அவர் தமிழ் புலவராக இருந்திருக்கலாம், அவர் அவர் அவருடைய கருத்தை சொன்னார். இவருடைய கருத்து என்ன, அவர் வறுமை ஐஸ்வர்யம் லக்ஷ்மி என்ற அந்த கோட்பாட்டில் பார்த்தார். இன்னொரு விதத்தில் பார்த்தால் அப்படி அது எப்படி இருக்கு, தவறு சரி என்றது இருக்கு, பாபம் நீதி என்றது இருக்கு, பொறாமை பொறாமை இல்லாமை என்றது இருக்கு, இருக்கு இல்லைங்களா. அப்படிதான் அந்த குரல் சொல்லுகிற குரல் அர்த்தத்தை என்ன சொல்லுகிறது, உன்னுடைய சொந்த சகோதரியை என கூட பிறப்பே நீ காட்டுக் கொடுப்பாய். எப்படி, உனக்குள் பாப சிந்தனை இருக்குமானால், பொறாமை என்பது இருக்குமானால், தற்பெருமை என்பது இருக்குமானால், அது உனக்கு வேண்டாப்பா, நீ சாதாரணமான வாழ்க்கை வாழு. இன்னொருத்தனை உன்னுடைய கண்கள் கட்டப்படும், புரியுதுங்களா, நீ மற்றவனை காட்டி கொடுப்ப, நீ அதாவது நீ தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேதமும் அதுதான் சொல்லுகிறது, புரியுதுங்களா. ஆனால் அது வேதம் எச்சரிக்கிறது இன்னொரு விதத்தில், கோபம் கொண்டாலும் பாபம் செய்யாதிருங்கள். வேறு விதத்தில் வேதம் சொல்லுகிறது, எபேசர் புத்தகத்தில் பவுல் சொல்லுகிறார் இல்லைங்களா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, நீ காட்டி கொடுக்காத இல்லைனை காட்டி கொடுப்பாய், கோபம் கொண்டாலும் பாவம் செய்வாய் செய்வாய். அப்போ என்ன செய்யணும், அதெல்லாம் கிறிஸ்துவ நேரத்தில் நீ மன்றாடி பாவ மன்னிப்பு பெறு. உன்னை உன்னை காட்டிலும் ஒருவன் தன்னை சிந்திப்பதை காட்டிலும் அதிக மிஞ்சி அவன் சிந்திக்க வேண்டாம். அப்படி சிந்திச்சனா ஆயிடுவேன், மற்றவங்கள காட்டி கொடுத்துருவேன் நீ அப்படின்னா, மற்றவங்க மேலே உனக்கு கருணை இருக்காதுன்னு அர்த்தம். பாவம் முன்னெடுத்துல இருந்தால் மற்றவங்களும் கருணை இருக்காதுன்னு அர்த்தம். இன்றைக்கு இந்த பார்ப்பனர்கள் செய்கின்ற வேலை, பிஜேபி அரசாங்கம் செய்கின்ற வேலை நடக்கும்னு அர்த்தம். அது கலைஞர் வந்து ஐஸ்வர்யம் லக்ஷ்மி என்ற முகத்தில் சொன்னார். உடனே இவர் அதை பிடிச்சிட்டு பேசுகிற, பார்த்தியா லக்ஷ்மி என்ற பெயர், பார்த்தியா அந்த பெயர், கலைஞராக சொல்லியிருக்கார் லக்ஷ்மி. லக்ஷ்மி என்ற கடவுளை பற்றி அவர் சொல்லலை, ஐஸ்வர்யத்திற்கு ஒரு பெயர் லக்ஷ்மின்னு இருக்குது, அவ்வளவுதான். அங்கே அங்கே நீ அடக்கி வாசிச்சா போதும் பாண்டே, புரியுதுங்களா. அடுத்து அவர் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலான் தாமரையினாள். 617வது குறள். இதுக்கு வந்து இதே தான், திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்கமுடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்றவரையும் சோம்பேறி ஊக்கமற்றவர்களாக சோம்பேறியிலும் சுட்டி காட்டுவன. அப்போ நம்ம ஊரில் வந்து சாதாரண பார்த்துக்கிறோம், ஸ்ரீதேவி அதற்கு எதிரான அந்த மாற்று வார்த்தை. இந்த ரெண்டையும் திரு கலைஞர் அவர்களே குறிப்பிடுகிறார். அப்போ இந்த ரெண்டுமே, ஸ்ரீதேவியும் அதற்கான எதிரான வார்த்தையும் வேறு எந்த மதத்தில் இருக்குது, வேறு எந்த சமயத்தில் இருக்குது, வேறு எந்த நாட்டில் இருக்குது, இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த கருத்தை கலைஞர் சொன்னாராம். கலைஞர் உதாரணத்துக்குன்னு அந்த பெயரை சொல்கிறார், ஸ்ரீதேவி. அதாவது அவள் எப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீ, எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும், இவ்வளவுதான். இந்த ரெண்டு இந்த 614வது குறள் அவர் சொல்கிறாரு, இதனுடைய முழு விளக்கத்தை அந்த ஸ்ரீதேவி ஒரு ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்று இதை விட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது ஸ்ரீதேவியை பற்றியோ மூதேவியை பற்றியோ சொல்கிறது அல்லைங்க. இது நீதிமொழி புத்தகம் 39வது அதிகாரத்தை கிட்டத்தட்ட ஒரு 7வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்திரீயை பற்றி அங்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்கும், புரியுதுங்களா. இது ஸ்ரீதேவி என்ற சினிமா ஆக்டர் ஸ்ரீதேவி எல்லாம் இவங்க சொல்ற லக்ஷ்மி எல்லாம் இவங்க சொல்லுகின்ற ஸ்ரீதேவி வேற ஒரு கடவுள் தேவி எல்லாம் கிடையாது. ஸ்ரீ என்றால் ஐஸ்வர்யம், அவ்வளவுதான். ஸ்ரீதேவி ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஸ்திரீ. அந்த ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரீ எப்படி இருப்பாள் என்று இங்கே தாமரை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அழகு, மற்ற விஷயங்கள் ஐஸ்வர்யம் எல்லாம் வச்சு அங்கே சொல்லியிருக்கு அங்கே. ஆனால் திட்டவட்டமாக நீதிமொழி புத்தகம் பிரியமாண்டல் 31வது அதிகாரம் 7வது வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள், அங்கே ஒரு நல்ல ஸ்ரீதேவியை பற்றி அங்கே சொல்லியிருக்கும். அப்போ எங்கே தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த குறளும் வேத வசனங்களும் வேறுபட்டிருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்ப்போம். குறள் எண் 1103. தாம் வீழ்வார்
மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரைக்கண்ணான் உலகு. இந்த தாமரைக்கண்ணான் உலகு ஸ்ரீதேவி அவருடைய சகோதரி, இந்த ரெண்டு பார்த்தோம். இந்த ஸ்ரீதேவி சகோதரி வேற எங்கேயுமே இல்லை, வேற எந்த மதமோ நாடும் கொண்டாட முடியாது. அப்போ தாமரைக்கண்ணான் உலகு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். அப்போ தாமரைக்கண்ணான் உலகு என்ன? இதுக்கும் அமரர் கலைஞர் அவர்களுடைய உரை என்ன சொல்லுது? தாமரைக்கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே. கலைஞரே கூறுவார், தாமரைக்கண்ணான் உலகம் என்று சொல்ல, அவர் வந்து தாமரைக்கண்ணான் உலகம் எதுவும் சொல்ல, தாமரைக்கண்ணான் உலகம் என்று சொல்கிறார்களே, அது என்ன? அன்பு நிறைந்த காதலியின் தோளில் சாய்ந்து துயில்வது போல அவ்வளோ இனிமையானதாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாமரைக்கண்ணான் உலகம் என்று சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் சொல்கிறோம் பார்க்கடல், அதுதான் தாமரைக்கண்ணானுடையது. அரவிந்த லோச்சனன், அதுதான் வந்து அரவிந்த லோச்சனன், தாமரை போன்ற கண்களை உடையவன். இது வந்து பெருமாளுக்கான சாதாரணமான எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயம். சுற்றுமுத்தி என்ன சொல்லிட்டார் அப்போ? அவர் இந்த குரலில் கலைஞரை அப்படி காட்டிட்டு தங்கச்சி அக்கா ஸ்ரீதேவி கூட்டு கத்திரிக்கா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதல் என்னை தோல்ல காதலன் சாய்ந்து படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தாமரை கண்ணுன்னு அப்படி இப்படி சொன்னாராம். யார்? கலைஞர் சொன்னாராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. தாமரை கண் அப்படின்னா யார்? பால்கடல். தாமரை கண் இருக்கின்ற இடம் தான் பால்கடல். அந்த தாமரை கண்ணன்னு நம்ம யாரை சொல்கிறோம்? திருமாலை சொல்லுகிறோம் தாமரை கண்ணன் என்று. அப்போ இங்கே கொண்டு போகிறாரு பால்கடலப்போ. பாருங்க, அப்போ சிவன் பால்கடல் கடையும் போது அந்த நஞ்சுன்ற கதை அப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நம்ம அதை உடைச்சிட்டோம். நஞ்சென்றால் பாபம், அது ருசி பார்க்கறது கொண்டு. அப்போ அது எங்கே? இயேசு கிறிஸ்துன்னு வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இதுவும் தாமரை கண்ணன். அவங்க அப்படி கொண்டு போகிறாங்க அழகுள்ள கண்ணன். ஏன் அழகுக்கு, தாமரைக்கும் அழகுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் ரோஸுன்னு அழகு இல்லையா? ரோஜாப்பூ அழகு இல்லையா? இல்லையா லில்லி புஷ்பம் அழகு இல்லையா? இல்லை சந்திரன் அழகு இல்லையா? சூரியன் அழகு, எது அழகு இல்லை? தாமரை தான் அழகுன்னு வரணுமா? அப்போ எந்த தாமரை சொல்லணும்? வெண்தாமரையும் இருக்குது, செந்தாமரையும் இருக்குது. அதான் எந்த தாமரை? அப்போ நீங்கள் ரெட்டை தான் குறிக்கிறீங்க, புரிதுங்களா? அப்போ ரெட் கலர் என்றது விஷயத்த வருங்க அந்த கண். அப்போ தாமரை போல கண்ணன் எதல் கண்ணன் இல்லை, தாமரை கண்ணன் என்றதுக்கு அர்த்தம் செவந்த கண்ணுள்ளவன் அர்த்தம், ரெட் ஐ, புரிதுங்களா? அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த செவப்பு கண், தாமரைக்கு செவப்பு இருக்குது, ரெட் கலராக இருக்குது, அந்த செவந்த கண்ணுள்ளவனே என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ பற்றி வேதத்தில் பார்த்தால் ஆதியாகமம் 49 அதிகாரத்தினுடைய 11-12 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அங்கு திராட்சரசத்தை இரத்தத்தை ஒப்பிட்டு சொல்லி அந்த திராட்சரசத்தினால் தன் கண் செவந்ததாக அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள திக தரிசனம் யூதாவுக்கு யாக்கோபு ஆசீர்வாதமாக சொல்லும்பொழுது சொல்கிற அந்த இடத்தை நாம் படிக்கும்பொழுது பிரியமானவர்களை திட்டவட்டமாக புரிந்து கொள்ள முடியும். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். ஆதியாகமம் 49:11-12. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழி கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும், 12 வசனம். அவன் பற்கள் பாலினால் வெள்ளையாயும் இருக்குமா? முன்னாடி உள்ள வசனம் படித்தால் 11 வசனத்தில் இருக்கு, தன் அங்கியை திராட்சை பழ ரசத்தின் இரத்தத்தினால். அப்போ அது ரத்தம் என்று தான் கணக்கு போடுகிறது. அதனால்தான் புதிய ஏற்பாடில் அவர் திராட்சை ரசத்தை எடுத்து என் ரத்தமா என்று சொல்லி இதை நீங்கள் குடிங்கள் அப்படின்ட்டார். இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம், திராட்சை ரசத்தை கையில் எடுத்துக்கொண்டு, புரிதுங்களா? பால் வசனமாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் பொழுது பவுல் 1 Cor 13 கடைசியில் சொல்கிறார், இன்னும் உங்களுக்கு நீங்கள் குழந்தை பால் கொடுக்கிற குழந்தை போல் இருக்கிறீர்கள் அப்படின்றார். எப்ரேயர் புத்தகம் 5 படிக்கும் பொழுது அங்கு அவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு இன்னும் ஞானப்பால் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ பால் என்றால் வசனம். இப்போ வெண்மையான பல்கள் அப்படி என்றால் தூய்மையான வசனம், வேத வசனம். வசனம் தூய்மையானது, அது அவர் வாயிலிருந்து வருகிறது. அதனால அவர் சொன்னார், இந்த உலகமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆகாயம் ஒழிந்து போகும், என் வாயின் வார்த்தையும் ஒழிந்து போகாது. ஏன்னா அது பரிசுத்தமானது, ஜீவன் உள்ளது, வெண்மையானது, சமாதானம் உள்ளது, பரிசுத்தமானது. அதுக்கெல்லாம் கலர் வெண்மைதான். பற்கள், வாயை திறந்து, பற்கள் எப்படி தெரியும்? வாயை திறந்தால் அப்போ வசனம் பேசுகிறார். அப்போ அந்த வசனம், கண்கள் திராட்சை ரசத்தினால் தப்பாயும்,
அப்போ என்ன புரிகிறது பிரியமானவர்களே, இவங்க என்ன கொண்டு போகிறாங்க, அதை ஒன்று சாகும்பொழுது அவர் வந்து அடிக்கப்படி ரத்தம் சிந்தி சாகிறார், கண் சகப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் ரத்தம், கண்கள் சகந்திருக்கு, இவர்கள் தாமரையின் அப்படி சொல்கிறாங்க திருமாலு அப்படின்னு. அப்புறம் அது சுத்த பற்றி அநேக கதைகள், அது கதை கட்டுறதுக்குள்ள மன்னாதி மன்னர்கள் நம்ம வசனத்தின்படி இந்த விஷயத்தை பார்த்து வருகிறோம். அடுத்து அவர் சொல்கிறது என்னன்னு பார்ப்போம். இந்த புத்தகத்தில் பேராசிரியர் தேவநாம் சொல்கிறாரு, மற்ற உரைகள் அனைத்தும் தவறானவை இலை நிலைநாட்டும் புத்தகம் அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் அட்டப்படத்தில் மேலேயே போட்டிருக்காரு, மற்ற உரைகள் அனைத்தும் தவறானவை என நிலைநாட்டும் அப்படின்னு. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய உரையும் தப்பா, நான் வந்து மேற்கோள் காட்டினது வேறு வேறு ஆட்கள்ட்ட வந்து காட்டினேன், பேராசிரியர் பிரமுகலனா அவர் கலைஞருடைய மேற்கோளையும் காட்டியிருக்கேன். ஸோ அவர் எழுதின உரையும் தப்பா அப்படிங்கிறத திரு திருமாவளவனும் இந்த புத்தகத்தை எழுதின பேராசிரியர் தேவநாயகம் சொல்லணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பேராசிரியர் தேவநாயகம் கலைஞர் தப்புன்னு சொல்கிறாரா, ஏன் கலைஞர் தப்பு சொல்லக்கூடாதா, கலைஞர்கிட்ட தவறு நடக்காதா? நான் வந்து தேவநாயகம் சொல்கிறது முழு முழுக்க சரின்னு சொல்ல வரல, ஏன்னால் என்னுடைய பேர்ஸில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார், இவர் கட்டம் சபையில் அவர் வந்து பிலீவராக இருந்தார், இதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது. நான் அப்படி சிந்திக்கிறவன் அல்ல. நான் என்ன சிந்திக்கிறேன், என்னோட அந்த திருக்குறளின்படியும் மற்ற விஷயங்களும் சொல்லபடியும் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது கடவுளை பற்றி திருக்குறள் சொல்லுகிறதெல்லாம் தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி தான், வேதத்தில் இருக்கின்ற விஷயம்தான், அந்த மூல உபதேசம் தான், கடவுள் வாழ்த்தும் வான் சிறப்பும் மீட்டார் பெருமையும். யார் எதிலிருந்து மீட்டார், பாபத்திலிருந்து நம்ம மீட்டார். இந்த மூன்று இந்த 30 வசனங்களுக்குள்ள பாடல்களை வைத்து ஏதாவது ரங்கராஜ் பாண்டேக்கு பேச வேண்டியது இருக்கா, அதில் பேச முடியாது. பகவன் என்றதுக்கு பகவான் என்று சொல்கிறாங்க. அப்போது கடவுள் வாழ்த்து இந்த மூன்று அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறது. ஆனால் பிரியமானவர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தோமா வந்து மூல உபதேசம் பிரசங்கம் பண்ணியிருப்பார். அந்த காலத்தில் வந்து வேதம் இன்றைக்கு நம்ம கையில் கிடைக்கிறது போல பைபிளெல்லாம் கிடைக்கல. திருக்குறள்ன்றது வேதத்தினுடைய பிரிண்டுன்னு நம்ம சொல்ல வரல. கடவுள் வாழ்த்தை அவர் எந்த கடவுளை சுட்டி காண்பிக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து பற்றி அந்த முதல் மூன்று அதிகாரங்களில் அவர் சொல்லுகிறார். அந்த 30 பாடலில் அவர் சொல்லுகிறார், கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு மீட்டார் பெருமை, புரிதுங்களா? இது இந்த மூன்றும், மற்றதெல்லாம் அறத்தை சார்ந்தது, அதை நாம் புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் அறத்தையும் மற்ற விஷயங்களை சார்ந்தது, கடவுளை சார்ந்தது அல்ல. இன்னொரு விஷயம், திருவள்ளூர் வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டில் நடந்த அந்த காலத்தில் ஆஸ்வீகமும் சமணமும் பௌதமும் தான் இருந்தது. அப்போ அவருக்குள் அதனுடைய நல்ல தாக்கம் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. கடவுளை பற்றி இந்த விஷயத்தை சொல்லி மற்ற அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களும் அதோட சேர்த்தார். அதில் தான் புலால் உணவு மறுப்பதெல்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா அவருடைய சிந்தனையில் புலால் உணவு நம்ம சாப்பிடக்கூடாது, அது தவறு தானே, நம்ம பசி ஆற்றுறதுக்காக ஒரு உயிரை நம்ம கொல்ல வேண்டுமா, அது தவறு தானே, அவர் சிந்தனை அந்த காலத்தில் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அது சவணர்களோட சிந்தனையாக தான் இருந்திருக்கு. ஆனால் கடவுளை பற்றி அவர் பேசுனது இயேசு கிறிஸ்துவை பற்றி, மற்ற விஷயங்கள் அவருடைய அந்த காலத்தில் அவருடைய நல்ல யோசனையை அவர் அதில் புகுத்தி இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல வரல. அதனால தான் சொல்லப்படுகிறது திருவள்ளுவர் வந்து பைபிளுடைய ஜெராக்ஸ் பிரிண்டெல்லாம் கிடையாது, அந்த மூன்று அதிகாரங்களில் திருவள்ளுவர் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி, அது வேற அந்த கடவுளை பற்றியும் அல்ல. அது சாதிக்க முடியும். என்னுடைய கேள்வி, ஏன் கலைஞர் அவருக்கு தவறு நடக்காத ஒரு மனிதனா, அவருடைய வாழ்க்கையில் தவறே இருந்திருக்காதா, இல்லை அவருடைய எழுத்தில் தவறு வர முடியாதா, அவர் மனுஷன் இல்லையா, அவர் 100க்கு 100 கரையற்றவரா, அவருடைய யோசனையாக இருந்திருக்கோம். அவருடைய யோசனை தான் ஒரு விஷயத்தினுடைய முற்றுப்புள்ளின்னு இல்லை, அது அவருடைய சிந்தனையாக கூட இருக்கலாம், நம்ம அதை எதிர்க்கல. பட் இவர் எப்படி முடிச்சு போடுறாருன்னு பாருங்கள், அதை நம்ம சிந்திக்கணும். அவர் பேசிக்கிட்டே வரும்பொழுது பாருங்கள், நான் வந்து மேற்கோள் காட்டினது வேறு வேறு ஆட்கள்ட்ட வந்து காட்டினேன், பேராசிரியர் பிரமுகலனா அவர் கலைஞருடைய மேற்கோளையும் காட்டியிருக்கேன். ஸோ அவர் எழுதின உரையும் தப்பா அப்படிங்கிறத திரு திருமாவளவனும் இந்த புத்தகத்தை எழுதின பேராசிரியர் தேவநாயகம் சொல்லணும். திரு திருமாவளவன் சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் பைபிளை மட்டும் கையிலேந்தாமல் திருக்குறளையும் படிக்க இந்த நூல் உந்து சக்தியாக திகழும் அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம், திருக்குறளை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஜைனர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள்லேருந்து அத்தனை பேருமே படிக்கணும், அது சந்தேகம். இது வந்து உலக பொதுமறை. சரி, இந்த விஷயத்தை ரங்கராஜ் பாண்டே நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி எல்லாரும் ஏற்றுக்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா தான் கேள்வி. அப்படி நீங்கள் திருக்குறளை ஏற்றுக்கொண்டவர்களாக நபராக இருக்குமானால் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிறீங்களா? மனுஸ்மிருதியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? திருக்குறள் மனுஸ்மிருதியிலேயோ வர்ணாசிரமத்தையோ எங்கேயாவது புகழ்ந்து பேசுகிறதா? அதெல்லாம் அதனுடைய வர்ணாசிரம கொள்கையும்
அப்புறம் இந்த மனு தர்ம கொள்கைகளெல்லாம் எதிர்த்து தானே இருக்குது. அதாவது திருவள்ளுவருடைய கருத்தும் அந்த கருத்தும் ஒன்றோடொன்று எதிர்முறையாக தான் இருக்குது. அப்படி என்றால் எதை ஏற்றுக்கணும், மனு தர்மத்தை ஏற்றுக்கணுமா இல்லை திருக்குறளை ஏற்றுக்கணுமா? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க உலகத்தில் அத்தனை பேரும் படிக்க வேண்டியது மதத்தையும் கடந்தது 2000 வருஷம், 2000 வருஷம்லாம் கிடையாது, அதெல்லாம் பிற்பாடு. ஜி போப்பு தான் இந்த திருக்குறளை மேலே கொண்டு வரார், எல்லிஸ் பிரபுனுடைய காலத்தில் இல்லையா, எல்லிஸ் பிரபு இந்த விஷயத்தை எடுக்கிறாரு, ஜி பெண்ணு மேலே கொண்டு வராரு, கால்டோவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க மேலே கொண்டு வந்தோடனே ஐயோ இதில் நிறைய கிறிஸ்தவ கருத்துக்களை, அப்போ கிறிஸ்தவ புத்தகம் 1910 வரைக்கும் இது கிறிஸ்தவ புத்தகமாக வந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு பிராமணம் உள்ள சேர்ந்தான், அது அப்படியே இப்படி சொல்லியாச்சுன்னா திருக்குறள் தங்க புத்தகம் ஆக்கிடுவாங்க, அப்போ தங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு BC 32 கொண்டு போயிட்டார். அப்போ தானே இது அது இல்லை இதுன்னு சொல்லி இவங்களுடைய கதைக்கு ஏற்றபடி இந்த குறளை மாற்ற முடியும். இது இவர்களுடைய சூழ்ச்சி, பிரியமானவர்கள் பார்ப்பன சூழ்ச்சி, இது வேறு ஒன்றும் அல்ல. அப்போ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் கடைசியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உலக பொதுமறைன்னு சொல்லிட்டோம், அதை வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்க, ஓகே நம்ம மறுக்கல, உலக பொதுமறை தான். ஆனால் அதை எழுதினது யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எழுதினவர் யாருங்கிற வச்சா தான் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு காமெடியாக ஒரு தானே சொல்லணே, பிரதமர் மோடி எல்லோருக்குமானவர். ஏன், அவர் இந்த நாட்டுடைய பிரதமர். ஸோ பிரதமர்னை தமிழக முதலமைச்சர் இருக்காருன்னா இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் வாக்களித்தவர்களுக்கும் வாக்காளிக்காதவர்களுக்கும் அவர் தான் பிரதமர். அப்போ மோடி எல்லாருக்கும் பிரதமர் அப்படிங்கிறனாலே மோடி ஒரு காங்கிரஸ்காரன்னு சொன்னால் சரியாக இருக்குமா? அவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் தானே சார் சொன்னீங்க மோடி வந்து எல்லாருக்குமானவர்னு, அப்புறம் வந்து பிரதமர் வந்து எல்லாருக்குமான நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ இப்போ மோடி காங்கிரஸ்காரன் சொன்னால் ஏன் சார் சண்டைக்கு வரீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் மாற்று கருத்திற்கு பாண்டேராய் ரங்கராஜ் பாண்டே நீங்கள் சொன்ன உதாரணம் இருக்கு இல்லைங்களா, அது முற்றும் தவறான உதாரணம். சட்டத்தின்படி மோடி எல்லாருக்குமான பிரதமர், அது மாற்று கருத்தில். ஆனால் அவர் செய்கின்ற செயலெல்லாம் யாருக்கு, ஆதிக்கவாதிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கார்ப்பரேட்டர்களுக்குமே தவிர இந்த நாட்டில் இருக்கின்ற 90% ஜனங்களுக்கு அவர் என்னத்தை செய்கிறார், பூஜ்ஜியம், வட்ட பூஜ்ஜியம், ஜீரோ செய்கிறார் அவர் இல்லையா. ஓட்டு போட்டவர்களும் ஓட்டு போடாதவர்களுக்கும் அவர் நான் முதலமைச்சர் என்று சொன்னது போல, ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடவர்களுக்கும் அவர் பிரதமர் என்று சட்டபூர்வமாக இருக்கிறதே தவிர அவருடைய ஒரு பேச்சிலேயோ எதிலையாவது இருக்கா இல்லவே. அப்போ மோடி இதில் கொண்டு சேர்க்காதீங்க, மோதி ஒரு பேதியான கேஸு, அது கழிஞ்சு கழிஞ்சு போகக்கூடிய விஷயம், அது ரத்தத்தில் இருந்து உடம்புல இருந்தால சிந்தனையில இருந்து போகக்கூடிய, சிந்திக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத மனுஷன், புரியுதா? அதனால மோதியை கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க. எப்படி கொண்டு வந்து எப்படி எங்கெல்லாம் போயிட்டு வர பாருங்க, இந்த பாண்டைய பேசிட்டு இருக்கும்போது மோதி எல்லாருக்குரிய பிரதமர் தான், அதனால காங்கிரஸ்காரர்களுக்கும் பிரதமராக இருக்கிறபடினால் காங்கிரஸ்காரன் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? மனிதனுக்கே ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு போய் பிரதமராக உட்கார வச்சா எங்களை தான் பொதுமக்களும் செருப்பில் அடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற உதாரணத்தை கொண்டு வாங்க. சட்டத்தின்படி நீங்கள் சொல்றது சரிதான், ஆனால் செயல்முறையில் அது உண்மையாக இருக்கா இல்லையே இல்லையே. அவர் குஜராத்தினுடைய பிரதமர், அதானி அம்பானியுடைய நண்பன் பிரதமர், கார்பரேட்டுகளுக்கு பிரதமர் அவர். மற்ற கஷ்டப்படுறவர்களுக்கோ வறுமை கோட்டுக்குள்ளவர்களுக்கோ ஒன்றும் இல்லை. ஆதிக்கவாதிய சவர பிராமணர்களுக்கு உயர்ந்த ஜாதிகளுக்கும் அவர் பிரதமராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் சொன்னார்ல, உயர்ந்த ஜாதியிலே கஷ்டப்படுகிறவர்களுடைய வறுமை கோட்டில் அவ்வளோ 800,000, அப்போது அது கரெக்டாக சேரும், புரிதுங்களா? அதை கொண்டு வந்து இதில் சேர்க்காதீங்க. திருவள்ளுவருக்கும் மோதிக்கும் நிழலுக்கு கூட சம்மந்தம் இல்லை. என்ன சொல்கிறது, திருவள்ளுவோட நிழலு கூட லாய்க்கில்லாத மோதி, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, புரிதுங்களா? ஆனால் திருக்குறளில் எல்லாருக்குமான பொதுமறை, ஆமாம் எல்லாருக்குமான கடவுளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கடவுள் முதல் 3 அதிகாரத்தில் இருக்குது, கடவுள் வாழ்த்தில் இருக்குது. அந்த கடவுள் யார்? அந்த கடவுள் தான் எல்லாருக்குமான கடவுள். அதே அவர் சொன்னபடியினால் அவர் எந்த கடவுளை பற்றி சொல்கிறார்? அப்போ அவருடைய கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், அதுதான் கேள்வி. அதற்குள்ள பதில் சொல்லணும். இப்போ நாங்கள் சொல்கிறோம், அவர் கடவுள் வாழ்த்துக்களை சொன்னது இயேசு கிறிஸ்து பற்றி தான் சொல்லியிருக்கு, பைபிள் சொல்லுகின்ற தேவனை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப தெளிவாக ஆதாரங்கள் அடிப்படையில், ஆவணங்கள் அடிப்படையில், திருக்குறளின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், திருவள்ளுவர் ஒரு சுத்தமான ஒரு சனாதனர், ஒரு சனாதனி ஹிந்து. அவர் வந்து முழுக்க முழுக்க ஹிந்து மத நம்பிக்கையை பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கார். திரும்பவும் கூட ஏதேனும் ஒரு புத்தகங்கள் மூலமாக, அது வந்து ஆய்வு நூல் அப்படிங்கிறது மூலமாக, திருவள்ளுவர் ஹிந்து இல்லை என்று நிரூபிக்கக்கூடிய முயற்சி காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை நடந்திருக்கிறது, எல்லா காலத்திலும் அவை பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை அது பொய் என்றே நிரூபிக்கப்படும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம். கடைசியாக அவர் சொல்கிறார், சொல்லி பிடிச்சிட்டார். நான் கடைசியாக சொல்கிறேன், இது
ஒரு பொய்யான விஷயம் பிரியமானவர்களே. திருவள்ளுவர் காலத்தில் இந்து மதம் கிடையாது, சனாதானமே கிடையாது. அவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தார். இப்ப இவங்க சொல்லுகின்ற காலத்துல போயாச்சுன்னா இன்னும் இவங்க மாற்றாங்க. 32 போயாச்சுன்னா சுத்தமா மாற்றாங்க. அன்னைக்கு ஏது சனாதானம், ஏது ஹிந்து தர்மம், ஏது ஹிந்து மதம்? அந்த காலத்துல இருந்த எந்த ராமனும் கிருஷ்ணனும் பார்வதியும் லக்ஷ்மணனும் எல்லாம் இருந்தாங்க? எந்த தமிழ் காவியங்களில் இருக்கு? சிலப்பதிகாரத்திலிருந்து சீகசிந்தாமணியிலிருந்து எதுலையாவது இருக்கான்னு பாருங்க. ஒன்றுத்திலையும் கிடையாது இந்த ராமனும் கிருஷ்ணனையும் பற்றியுள்ள விஷயங்கள். அதற்கெல்லாம் முன்னாடி இருக்கிறது திருக்குறள்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ திருக்குறள் சனாதானியா எப்படி நீ பாட்டு சொல்லிக்கோ. அதனாலதான் இப்போ காவி வஸ்திரம் போட்டு அந்த ஃபோட்டோ காட்டுறாரு அவர் திருவள்ளுவரை. அவர் சனாதான தர்ம சனாதானியும் கிடையாது, ஹிந்து மதத்தை சார்ந்தவும் கிடையாது, அவர் ஹிந்துவும் கிடையாது. அப்படி என்றால் கடவுள் வாழ்த்தில் எங்கேயாவது அந்த கடவுளை பற்றி அவர் சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்லவில்லை. அது கிறிஸ்துவ கடவுளை தான் சொல்லுகிறது, பைபிள் சொல்கின்ற கடவுளை தான் சொல்லுகிறது, தவிர வேற எந்த கடவுளையும் அது சொல்லவில்லை. அது நிரூபிக்கப்பட்டது, ஒருவராலையும் அது கண்டிக்க முடியாது. இல்லைன்னா சொன்னால் அத்தனை பேரும் அதுக்குள்ள அந்த முதல் 3 அதிகாரத்தை வளர்க்கட்டுமே. கிறிஸ்துவர்களும் வளர்க்கிறார்கள், அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை தொடாமல் வேற எங்கேயோ பேசிக்கிட்டு திருவள்ளுவர் சார் அதானி ஹிந்து என்று யார் யார் சொல்கிறார்களாம்? கலைஞர் சொன்னார். கலைஞர் எங்கே சொன்னாரா? திருவள்ளுவர் ஹிந்துன்னு இல்லை பெரியார் சொன்னாரா திருவள்ளுவர் ஹிந்துன்னு? அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த திருவள்ளுவருக்காக இவங்க சிலையை கட்டியிருக்க மாட்டாங்களே. ஏன்னா கடவுள் பத்து கடவுளுடைய எந்த பிராமண கடவுளுடைய விஷயமும் அங்கே கொண்டு வரலையே திருவள்ளுவர். இப்போது எப்படி இந்த பிராமண பார்ப்பன சிந்தனையாளரான ரங்கராஜ பாண்டவர் எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாருன்னு பாருங்க பிரியமானவர்கள். அதாவது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு மீட்பார் பெருமை, இதை அவர்கள் சொல்லட்டும், பிறகு நம்ம மற்ற விஷயம் பேசுவோம். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், கடவுள் விஷயத்தில் திருவள்ளுவர் சொல்கிறது இயேசு கிறிஸ்து பற்றியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சிருஷ்டியை பற்றியும் தான். முதல் வசனமே ஆதி பகவன், இவங்க பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கேயே இவங்க போய் கொண்டு வராங்க. பிரியமானவர் நல்லா புரிஞ்சுக்குங்க, புரிதுங்களா? ஆனால் கடைசியாக என்னுடைய கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் ஞானஸ்தானம் பெற்று தோமையோட சபையில் விசுவாசியாக இருந்தார்ன்றது எனக்கு தெரியலை. கடவுளை பற்றி அவர் சொல்லுகின்ற 3 பாடலில் கிறிஸ்தவ சொல்ல கடவுளாக சொல்லியிருக்கு, வேறு பிராமண கடவுளை பற்றி அவர் சொல்லவே இல்லை. திட்டங்களையாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட உங்களையும் நான் எச்சரிக்கிறேன், அதில் இந்து சகோதரர் இருக்குமானால் அந்த தாமரை கண்ணனாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கண் சிவக்கப்பட்டவன் என்று ஆதியாகமம் 49:12 சொல்லப்பட்டுகின்ற அந்த இயேசு கிறிஸ்து உடம்பெல்லாம் இரத்தத்தால் சிவந்தன் என்று சொல்லுகின்ற, சைவத்தில் சொல்லுகின்ற சிவன் என்ற அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். உலகத்தில் அத்தனை பேருக்குமான தேவன் மனிதனாக பூமியில் வந்து ரத்தம் சிந்தி மறுத்து உயர்த்தெழுந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். நாம் சாவாமை அடைந்து அவரிடத்தில் போய் சேருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.